بسم الله الرحمن الرحيم. شيخ مجاهد رضينا الله عنه وعليكم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். பொதுவாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய கோணங்களெல்லாம் நமக்கு நெருக்கமான நண்பர்களோடு தான் பொதுவாக அமர்ந்திருப்போம். அதனால் அந்த நட்பு வட்டாரம் சம்பந்தமான ஏதாவது கதைகளை நம்ம அந்த இடத்துல தவிர்த்தால் நல்லது. பொதுவாக நாம் அப்படி நண்பர்களோடு பழகின நண்பர்களோடு அந்தந்த செட்டாக இருந்திருப்போம். என்ன, நம்ம கூடி பேசுகிற நேரத்தில் ஒரு வட்டமாக இருப்போம், இப்போ இப்படி இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் கதை என்ன செய்யும், அவசரமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு, அது அவதானித்தோம். அதனால் அந்த விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் உரை முடிகின்ற அளவுக்கு தவிர்த்து கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொண்டோம். என் உரைக்குள் நுழைகிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எனது தலைப்பு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான யூதர்களின் சதிகள் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சுருக்கமான நேரத்திற்குள் என்னால் முடிந்தளவு சுருக்கமாக சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முதன் முதலாக அன்புள்ள சகோதரர்களே, யூதர்களின் சதிகள் சம்பந்தமாக நாம் படிக்கிற நேரத்தில் அதை நாம் ஆழ்ந்து உள்வாங்க வேண்டுமென்றால் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த சதிக்கும் எங்களுக்கு என்ன தொடர்புன்றது. இல்லை என்றால் எப்பொழுதும் மனிதன் தன்னோடு சம்பந்தப்படாத விஷயங்களை உள்வாங்கி கேட்கின்ற வளமை என்ன செய்யாது, இருக்காது. அதனால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான சதி அப்படி என்கிற நேரத்தில் எனக்கும் அந்த சதிக்கும் இடையில் என்ன தொடர்பு, அந்த சதியால் நான் என்ன பாதிக்கப்பட போகிறேன் என்பதை முதன் முதலாக என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் யூதர் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக சதி செய்கிறது என்பதை நாம் உணராத வண்ணமேயே இருப்போம். எவ்வளவுதான் நான் இதில் சொல்லிவிட்டாலும் கூட இந்த இடத்தை நம்ம விளங்கவில்லை என்று சொன்னால் எனக்கும் அந்த சதிக்கு இடையில் என்ன தொடர்பு, அது என்ன எப்படி பாதிக்கப் போகிறது என்கின்ற அந்த விஷயத்தை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு நான் உதாரணமாக எடுக்க விரும்பக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கத்தீஃபிலே நடந்த அந்த சம்பவம், அதாவது அண்மையில் நடந்த கத்தீஃபிலே நடந்த அந்த சம்பவத்தை நான் இந்த இடத்துல உதாரணமாக என்ன செய்யலாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்குன்றா இப்பொழுது நடந்தது சொல்கிறேன். அந்த சம்பவத்தில் பலர் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த மஸ்ஜிதில் பலர் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த மஸ்ஜிதில் நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்பட்டார்கள், பலர் உயிரிழந்தார்கள், இதை நம்ம பார்க்குறோம். இழந்தவர்கள் எமது கொள்கையில் முரண்பட்ட ஷியாக்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள், அவர்களும் மனிதர்கள். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கும் அவர்களுக்கிடையில் இஸ்லாமிய ரீதியான ஏதோ ஒரு வகையில் சமுதாய ரீதியான ஒரு தொடர்பு என்ன செய்கிறது, அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதே போன்று இதனால் பாதிக்கப்பட்டது அவர்கள் மாத்திரமா என்று கேட்டால் இல்லை. இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதனை பார்ப்பார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே என்ன ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்கின்ற அமைப்பிலான பெரும் ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. ஒருவரை ஒருவர், அதுவும் சவுதி அரேபியாவிலே பாதுகாப்பு உச்சகட்டமாக இருக்கக்கூடிய நாடு என்று கருதக்கூடிய ஒரு நாட்டிலே இப்படி நடக்கிறது. பொதுவாக ஷியாக்கள் தான் முஸ்லிம்களை என்ன செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள் என்ற செய்தி பொதுவாக பேசப்படுவது. ஆனால் இப்பொழுது நடந்த செய்தி தலைகீழாக என்ன செய்கிறது, தலைகீழான ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யும், கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இதன் பின்னணியில் யார் இதன் இந்த இடத்துல கூடுதலாக பேசுவாங்கன்னு சொன்னால், அதாவது வெஸ்டர்ன் மீடியாக்கள் மனித உரிமை என்ற பேரில் நிறைய பேசுவார்கள். பார்த்தீர்களா, ஒரு மார்க்கம் என்பது, அதாவது ஆஸ்திகம் என்பது, இறைவனை நம்பக்கூடிய இந்த மாதிரியான இஸ்லாமிய கொள்கை என்பது எவ்வளோ பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு சிந்தனை என்ன செய்கிறது மனதிலே ஊட்டி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது, ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூடுதலாக அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள், பேசுவதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம். சார், இந்த சம்பவம் இதற்கும் சதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக காபிர்களை அதாவது தூண்டிவிட்டு முஸ்லிம்களை அழிப்பது என்பது மிக கஷ்டமான விஷயம் அல்ல, இலகுவான விஷயம். காஃபிர்களை, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானவர்களை, ஏற்கனவே அடிப்படையில் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை தூண்டிவிட்டு முஸ்லிம்களை பாதிக்க செய்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. இன்னும் ஏற்கனவே வெறுப்புணர்வோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை தூண்டி முஸ்லிம்களை அழிப்பது இருக்கிறது, அது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டுமல்ல,
பொதுவாக எல்லா மதங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், அந்த சமுதாயத்துள்ளவர்களை அழிப்பதற்கு அந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு கொள்கை இருக்கும். அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களையே அழிப்பதற்கு, அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களையே எப்படி உபயோகிப்பது என்பதற்கு ஏதாவது ஒரு கொள்கை என்ன செய்யும் இருக்கும். அதற்கு இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகவும் உபயோகப்படக்கூடிய ஒரு கொள்கை எதுன்னு கேட்டால் ஹவாரிஜிகளுடைய கொள்கை, ஹுருஜியன். இந்த கொள்கை இருக்கிறதே மிக இலகுவாக முஸ்லீம் சமுதாயத்தை அழிப்பதற்கு நல்ல முறையில் உதவும். யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுடைய பள்ளியை உடைப்பதற்கு, முஸ்லீம்களுடைய உயிரை அதாவது எடுப்பதற்கு, சொத்துக்களை சூறையாடுவதற்கு, நிம்மதியை குலைப்பதற்கு, ஒரு நல்ல ஆட்சியை தலைகளாக பரட்டுவதற்கெல்லாம் எது உதவும்? இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கை என்ன செய்யும்? அது உதவும். இதை யார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், எங்களை விட, இப்போ நான் சொல்லுகின்ற நமக்கு நாம் அடையாளம் கண்டதை விட இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் நல்ல முறையில் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். எந்த கொள்கையை? இந்த ஹவாரிஜ் கொள்கையை. இந்த ஹவாரிஜ் கொள்கையை அவர்கள் அடையாளம் கண்டதன் விளைவுதான் இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்றால், முதலாவதாக அவர்கள் இருக்கவே மாட்டார்கள் அங்கே, அந்த இடத்துல அவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் முதலாவது உருவாகுவாங்கன்னா ஹவாரிஜிகள் தான். முதலாவது யார் உருவாகுவார்கள்? ஹவாரிஜிகள். சரி, அவர்களை எப்படி வளர்ப்பது? குர்ஆன் சுன்னாவை எடுத்து, குர்ஆன் சுன்னாவை உபயோகித்து, அதற்கு ஒரு விளக்கங்களை முஸ்லீம் சமுதாயம் கொடுத்த விளக்கங்களை அவர்களுக்கு ஒப்படைத்து ஒரு ஆட்சியை பிறட்டணும் என்றால் அதை உபயோகிக்கலாம். ஒரு சமுதாயத்தில் ரெண்டு துண்டாக்கணும் என்றால் அதை உபயோகிக்கலாம். ஒரு சமுதாயத்தில் உயிர் பலிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதை உபயோகிக்கலாம். ஒரு சமுதாயத்தை பற்றிய கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதை உபயோகிக்கலாம். நான் சதியை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், உபயோகிக்கலாம். அப்போ அதனால் அவர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்திலே ஜிஹாதிகள், ஜிஹாது செய்ய போகிறோம் என்கின்ற பெயரில், அதாவது சர்வதேச ஜிஹாத் நான் சொல்வது, பலஸ்தீனிலே பிரச்சனை நடக்கிறது, பலஸ்தீன மக்கள் போராடுகிறார்கள், இதை சொல்லவில்லை. பொஸ்னியாவிலே பிரச்சனை நடந்தது, அவர்கள் போராடுகிறார்கள், அதை சொல்லவில்லை. கோசோஃபாவிலே பிரச்சனை நடக்கிறது, அந்த மக்கள் போராடுகிறார்கள், அதை சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக நம்ம உலகத்திற்கு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம் என்கின்ற அமைப்பில் ஆயுதம் தூக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆயுதம் தூக்கிய அமைப்புகள் உலகத்திலே இருக்கின்றன. அதாவது உலகத்திற்கே நாம் என்ன செய்ய போகிறோம்? இஸ்லாத்தை கொண்டு வரப்போகிறோம், ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம். இப்போ ஆட்சிகள் எல்லாம் குஃபரான ஆட்சிகள் என்று ஆயுதம் தூக்கிய அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆயுதம் தூக்காமல் அதை கொள்கை அளவில் பேசிக் கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆயுதத்தை தூக்கியவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த ஆயுதத்தை தூக்கிய எவர்களாக இருந்தாலும், சர்வதேச உலகில் நாம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம் என்கின்ற அமைப்பில் ஆயுதம் தூக்கியவர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவரும் ஹாரிஜியா சிந்தனையுடையவர்கள். அவர்கள் யாராக இருக்கலாம், ஒரு நாட்டை குறித்து நான் சொல்லவில்லை. ஒரு ஆப்கானிஸ்தானிலே ஆப்கானிஸ்தான் மக்கள் போராடுகிறார், அதை சொல்லவில்லை. சிரியாவிலே தங்கள் விடுதலைக்காக சிரிய மக்கள் போராடுகிறார், அதை சொல்லவில்லை. பலஸ்தீனிலே பலஸ்தீனில் விடுதலைக்காக அந்த மக்கள் போராடுகிறார்கள், அவர்களை சொல்லவில்லை. மாற்றமாக உலகத்தை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்கின்ற அமைப்பில் ஆயுதம் தூக்கிய எந்த அமைப்புகளாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை போக்கு ஹாரிஜியா சிந்தனை போக்கு. அவர்களால் முதலாவது பாதிக்கப்படுவது எதிரிகள் அல்ல, முஸ்லீம்கள். முதலாவது அவர்கள் கை வைப்பது யாரிலே? முஸ்லிம்களில் தான் அவர்கள் கை வைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகாக சொன்னாங்க, யுஹாரிபூன அஹலல் இஸ்லாம் வயதஊன அஹலல் அவ்தான். இஸ்லாமியர்களோடு போராடுவார்கள், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுததாஉல் அஸ்னான் இளைஞர்களாக இருப்பார்கள், சுஃபஹாஉல் அஹ்லாம் புத்தி கெட்டவர்களாக இருப்பார்கள். இளைஞர்களாக இருப்பார்கள், புத்தி கெட்டவர்களாக இருப்பார்கள். யகூலூன மின் கவுலி ஹைரில் பரியா, அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சிறந்த வார்த்தைகளாக இருக்கும். அப்படி என்றால் நபியுடைய வார்த்தைகளை பேசுவார்கள், நபியுடைய வார்த்தைகளை பேசுவார்கள். தஹ்தகிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹி வஸியாமக்கும் மஅ ஸியாமிஹி, உங்களது தொழுகையை அவர்களது தொழுகையோடு ஒப்பிட்டு நீங்கள் குறைத்து பார்த்துக் கொள்வீர்கள். நபி தொழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம எல்லாம் என்ன தொழுகிறோம், அவங்களோட தொழுகையை பாருங்க, நாங்கள்லாம் என்ன நோன்பு பிடிக்கிறோம், அவர்களுடைய நோன்பை பாருங்கள் அப்படின்னு பேசிக்கொள்வார்கள், அப்படின்னு பேசிக்கொள்வார்கள். இது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட இபாதத்துக்களை செய்யக்கூடிய மக்களை குறித்து பேசவில்லை. ஏன்? நபித்தோழர்கள் அந்த இபாதத்தை எல்லாம் பார்த்து அப்படி பேச மாட்டாங்க, அது பிதத்தன்னு சொல்லிடுவாங்க லேசாவே, அதை அவசரமாக என்ன செஞ்சிருவாங்க, இது பிதத்தான வணக்கம்னு சொல்லிடுவாங்க. முறையான வணக்கமாக இருக்கும், ஆனால் அதனுடைய ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிறதே அது நபித்தோழர்களே ஆச்சரியப்படுவாங்க, நபித்தோழர்களே ஆச்சரியப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை இன்றைய சமுதாயத்தில் அழகாக உபயோகிப்பவர்கள் யார் என்று கேட்டால், இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறதா, முதலாவது யார் யாரையெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஆப்கானிஸ்தானில் அங்கங்கெல்லாம் ஜிஹாது செய்து கொண்டிருந்து அவர்கள்லாம் பிடிச்சி
அதாவது இவர்கள் உலக மட்டத்தில் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு அதாவது உலகத்தை தீவிரவாதத்தை உருவாக்குகிறார்கள் என்று போட்டு வச்சிருப்பான். எங்க எல்லா சிறைச்சாலைகளையும் போட்டு வச்சிருப்பான். அவர்கள்ட்ட உள்ளத்துல என்ன இருக்கும், நம்ம அல்லாஹ்வுக்காக போராடுகிறோம் என்னன்னா அவர்கள்ட்ட இருக்கும். யார்கிட்ட? இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஹவாரிஜ் சிந்தனை உள்ளவர்கள்ட்டயே அந்த சிந்தனை தான் இருக்கும். அவங்களாம் சர்வதேச சிறைகளில் இருப்பாங்க. தேவை என்று வந்தா அமெரிக்காவுக்கோ யூதர்களுக்கோ ஒரு தேவை என்று வந்தா தப்ப வைப்பது அவர்களை தான் முதலாவது. யாரை தப்ப வைக்கிறது? அந்த மாதிரி யாரெல்லாம் சிறைச்சாலையில் இந்த உணர்வோடு இருக்கிறார்களோ அவர்களை தப்ப வைக்கக்கூடிய முழு வேலை அவர்களே செய்வார்கள். தப்பினா முதலாவது என்ன செய்வாங்க அவங்க? இந்த சிந்தனையை செயல்படுத்துறதுக்கு அதை விட ஒரு அழகான வடிவம் இல்லை. உடனே ஒரு 10 பேர், 100 பேர், 200 பேர் கூடி உத்தர கலீபாவை அறிவிச்சிருவாங்க. அது அவர்களுடைய இயல்புல உள்ளது. அறிவிச்ச அடுத்தது என்ன? யுத்தம். யாருக்கு எதிராக யுத்தம்? முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக யுத்தம். எங்க வெடிக்கும்? முஸ்லீம் சமுதாயத்துல வெடிக்கும். பாதிக்கப்படுறது யாரு? நீங்களும் நானும். பாதிக்கப்படுறது யாரு? நீங்களும் நானும். எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, சில பேரை நீங்க அதை நகைச்சுவையாக கூட நினைக்கலாம், எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, உத்தர என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பயங்கர இதுல இந்த கத்தீப் எல்லாமே யமன்ல உள்ள கத்தீப் பண்ணிட்டாரு, யமனுக்கு பக்கத்தில் உள்ள கத்தீப்ல இது வெடிச்சுதான்ண்டு அப்படி ஒரு கத்தீப் சொல்லிட்டாங்க. அது சிலர் பலர் நம்பிட்டாங்க. ஏன் அந்த இந்த கத்தீப் வந்து இந்த கத்தீப் அல்ல யமனுக்கு பக்கத்தில் உள்ள கத்தீப்னு யோசிக்கிற அளவுக்கு எங்கட மனசுல அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எங்கிருந்து வந்தது? இது வந்து சொன்னவருக்கு சம்பந்தம் இல்லை, யாரோ ஒருத்தர் செய்தியை பரத்தி விட்டார், நம்புறாங்க மக்கள். இது இந்த அளவுக்கு ஆய்வு நம்மளுக்கு நம்ம நாட்டில் பிரச்சனைக்கு வந்ததே கிடையாது. இது இங்க வெடிக்கல, அங்க வெடிச்சா நம்ம நாய்க்கு வரல. ஏன் எங்களுக்கு வர தெரியுமா? நம்ம பக்கத்தில் வைக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? அந்த கத்தீப்பு பக்கத்துல இருக்கிற இது வேற கத்தீப்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யும்? இயல்புல இருக்கும். அதுக்கு சார்பா வரக்கூடிய செய்தியை நம்பக்கூடிய நிலைமை இருக்கும். அப்படி என்றால் முதன் முதலாக பாதிக்கப்படக்கூடிய யார்? எந்த நிம்மதியை பெற்று, எந்த சந்தோஷத்தை பெற்று, எந்த அமைதியை பெற்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த பாதுகாப்பில் ஒரு அசைவு வருகிற நேரத்தில் முதலாவது பாதிக்கப்படக்கூடியது நாமும் நமது குடும்பமும் தான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சதி என்பதை ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு இஸ்லாத்திலே உள்ளவைகள் உபயோகப்படுவதை நம்ம பார்க்கணும். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக முதல் வாழ்வெட்டு, முதல் உயிர்கொலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே முதல் உயிர்கொலை, மார்க்கத்துடைய பெயரால் ஹக்குடைய நோக்கம் இன்றி நபித்தோழர்களை வெட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் தான். எந்த அளவுக்கு குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தினாங்க சொன்னால், முர்த்தத்துகளை கொள்ளுங்கள் என்கின்ற அமைப்படையில் குர்ஆனிலே வந்து குஃபார்களை வெட்டுங்கள் என்று வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் பயன்படுத்தி நபித்தோழர்களை வெட்டினார்கள். அதே நேரத்தில் அஸ்லையே இஸ்லாத்துக்கு வராத ஒரு சிலர் முஸ்லிம்களோட யுத்தம் நடந்த நேரத்தில் தப்பி போய் ஹவாரிஜிகள்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க, எங்களை பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லி. ஏற்கனவே முர்த்தத்துகளை வெட்டி கொண்டவர்கள் அவங்கள பார்வையில், நபித்தோழர்களை வெட்டியவர்கள் முஸ்லிம்களோட உண்மை யுத்தம் செஞ்ச காவிர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடைக்கலம் கொடுத்துட்டு குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க. வ இன் அஹதும் மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு, முஷ்ரிகீன்களில் ஒருவர் உங்களிடத்திலே பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஷ்ரிகீன்களில் ஒருவர் பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுங்கள், உடனே அவர்களுக்கு பாதுகாப்பு. பாருங்க, யகூலூன மின் கௌலி ஹைரில் பரியா, அவர்கள் மக்களுடைய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தையை பேசுவார். நபியுடைய வார்த்தை என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், ஹவாரிஜ் சிந்தனையை இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு வழிகட்ட சிந்தனையையும் இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவர்கள் எப்படி உபயோகிப்பார்கள், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் எப்படி உபயோகிப்பார்கள். அதிலும் குறிப்பாக யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, மனித சமுதாயத்திற்கே எதிரானவர்கள். மனித சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் தான் இந்த யூதர்கள். அப்ப அவர்கள் எப்படியெல்லாம் திட்டம் தீட்டுவார்கள் என்பதை நினைச்சு பாருங்க. இந்த ஹவாரிஜ் கொள்கையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சமுதாயத்தை அழிக்கலாம் என்பதெல்லாம் அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை இது, இன்னொரு கொள்கை தஷய்யுன், ஷியா கொள்கை. முஸ்லீம் சமுதாயத்திலே வாழக்கூடிய யூதர்கள் என்றால் ஷியாக்கள். முஸ்லீம் சமுதாயத்திலே வாழக்கூடிய யூதர்கள் என்றால் யாரு? அவர்கள் ஷியாக்கள். அதனால் தான் ஒரு புத்தகம் எழுதினார் இஸ்லாமிய அறிஞர், பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபத் ஃபி முஷாபத் ராஃபிதா லில் யஹூத். அதாவது யூதர்களும் இந்த ஷியாக்களை எப்படியெல்லாம் ஒத்து வருகிறார்கள், ரெண்டு பாகம் புத்தகம், எப்படி எப்படியெல்லாம் இவர்கள் ஒத்து வருவார்கள் என்பதற்காக இரண்டு பாகம் புத்தகத்தை என்ன செஞ்சாங்க, போட்டதை நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கான ஒப்பீடு அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த இரண்டு கொள்கையையும் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் பயன்படுத்துகின்ற முறைகளை நாம் அறியாது விட்டால், நம்ம அறியாது விட்டோம்னு வைங்க, நாங்கள் அதுக்கு பலியாகுவோம், நாங்களும் அதற்கு பலியாகுவோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ்,
அவர்கள் பயன்படுத்த ஹவாரிஜ் கொள்கையை பயன்படுத்துவதில் இன்னொரு முறை என்ன தெரியுமா? ஒரு இடத்துல இந்த மாதிரி சிறைச்சாலைகள் உள்ளவர்கள், அதாவது அந்த அவர்களுடைய எண்ணங்களை நான் குறை சொல்லவில்லை, யாருடைய அந்த இஸ்லாத்துக்கு உலகத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, ஆயுதம் எடுத்து போராடுறாங்களே, எண்ணங்களை குறை சொல்லவில்லை, ஆனால் அவருடைய வழிமுறை தப்புன்னு தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இமாம் இப்னு தைமியாவுடைய ஷஹாதா ஒரு சாட்சி என்னன்னு சொன்னால், வழிகட்ட பிரிவுகளிலேயே பொய் குறைந்த ஒரு பிரிவு என்ன ஹவாரிஜிகள், பொய் குறைந்த ஒரு பிரிவு ஹவாரிஜிகள். சஹீஹுல் புகாரியில் நிறைய ஹவாரிஜிகளுடைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். என்ன காரணம்? பொய் மிகவும் குறைவு, மார்க்கப்பட்டுடைய உச்சகட்ட சிந்தனை அவர்கள்ட்ட இருப்பதனால பொய் மிகவும் குறைவு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், ஏன் வந்து மாதாவிடையான பெண்மணி தொழுகை கலா செய்வதில்லை, நோன்பை கலா செய்கிறார்? ஆயிஷாரெல்லாம் முதலாக என்ன திருப்பி கேட்டாங்க தெரியுமா? அஹரூரியத்தின் அந்தி, அஹரூரியா அந்தின்னு கேட்டாங்க. நீங்கள் ஹவாரிஜ் பகுதியிலேருந்து வாரீங்களான்னு கேட்டாங்க. கேள்விக்கு ஹவாரிஜ் பகுதிக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி வந்து ஏன் கலா செய்கிறாங்க இல்லைன்றது. ஆனால் ஆயிஷாரெலாம் அவங்களை கேட்டாங்க, என்ன ஹவாரிஜ் பகுதியிலேருந்து வாரீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் வலாக்கி நீ அசல், சாதாரணமாக ஒரு கேள்வியை தான் கேட்குறேன் அப்படின்னா. ஏன் ஆயிஷா ரதியல்லாஹுன்னா கேட்டாங்க தெரியுமா? இந்த போக்கு எவை லாஹிரத்துல் ஹுலு, மிதமிஞ்சிய தன்மையான போக்கு இருக்கிற அவங்கள்ட்ட தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம அதுலேயும் கலா செய்யணும், தொழுகையும் போயிட்டு என்ன செய்வோம், கலா செய்வோம் என்ற போக்கு யார்கிட்ட இருக்கும்? அவர்கள்ட்ட தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, பயன்படுத்தினதில் அற்புதமான இன்னொரு முறை என்ன தெரியுமா? இப்படி சிலரை பயன்படுத்தி இறக்கிவிட்டு அவர்கள் வெற்றி கண்டு எல்லை அடைவாங்களே, சரியா நம்மட கையில தான் அப்படின்னு வார கட்டம் அடையுமா? அப்போ அடுத்த குரூப்பை இறக்கி விட்டுருவாங்க, ஒரு 100 இருக்குமே அதில் இன்னொரு ரெண்டு இறக்கி விட்டுருவாங்க. ஏ அப்போதான் இந்த ரெண்டுக்குள்ள சண்டவர். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் ஹவாரிஜிகள், யாரு ஏற்கனவே ஹவாரிஜி ஆகிக்கிறாங்களே அவங்களும் ஹவாரிஜிகள் அப்படி என்று சொல்லி அவர்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதான் நடக்குது, அவர்களை வெட்ட ஆரம்பிச்சு பிரச்சனை அங்கேயே முடிச்சிருவாங்க. எங்க திரும்பும் அமைதியா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன செய்யும் அது? திரும்பும் அதனுடைய பார்வைகள் போகும். பாதிக்கப்படுவது முதலாவது முஸ்லிம்கள். இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி ஆயுதம் தூக்கி இருக்கக்கூடிய எவர்களாலும் அவர்களால் காபிர்கள் பாதிக்கப்பட்டதை விட முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டதுதான் அதிகம் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சதி, இது வந்து என்ன சதி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கதியா ஐசா யுஅபத ஃபி அர்திகும் ஹாதிஹி, இதற்கு பின்னால ஷைத்தான் இங்கே வணங்கப்படுவதை விட்டு அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அரபு பூமியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் பி தஹ்ரீசி பைனகும், உங்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்துவதன் மூலம் அவனுக்கு வந்து என்ன செய்யும், சுல்தான் ஏற்படும், பவர் ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சதி என்பது எங்களை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களை என்ன செய்யும், உணர்த்தி இருக்கலாம். இது வந்து நான் இவ்வளவுதான் உதாரணம் சொல்லலாம், எனக்கு இது இன்னும் பல உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்று மனசு சொல்லுகிறது. ஆனால் நேரம் கருதி இந்த விஷயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு செய்தியை ஒரு அம்சத்தை எப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக திசை திருப்பி விட வாய்ப்பு இருக்கிறது, ஹவாரிஜ் சிந்தனை 1400 வருடங்களாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக எங்கே எல்லாம் பயன்பட்டது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பயன்பாட்டுடைய விளைவை இன்றைய நூற்றாண்டில் நாம் என்ன செய்கின்றோம், கண்டுகொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த இடத்தில் நாம் அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யூதர்களுடைய சதி என்னென்ன என்று பேசுவதற்கு இந்த ஒரு மணி நேரம் ஒரு நாள் என்ன செய்யாது போதாது, இந்த ஒரு மணி நேரம் போதாது. ஆனாலும் அவர்கள் சதி பற்றிய ஒரு சுருக்க விஷயத்தை என்ன செய்கிறேன், நான் சொல்லிவிட்டு குர்ஆன் சுன்னாவிலிருந்து சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்களுக்கு வருகிறேன். இரண்டாவது கட்டமாக யூதர்களுடைய சதி என்பது எப்படி இருக்கும் என்பதை நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும், தெரிந்து பொதுவான அமைப்பில். அன்புள்ள சகோதரர்களே, ஜியோனிஸ்ட் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு எல்லோருக்கும் தெரியும். இந்த ஜியோனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் யூத சமுதாயமே எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம், யூத சமுதாயமே, அதாவது தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்டுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் யூத சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள். அதை விளங்காதனால சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஈரானில் அஹமது நஜாதி இருக்கிற நேரத்தில் யூதர்களோட ஒரு மீட்டிங் போடுற மாதிரி ஒரு இருக்கும், ரிப்பியூன்கள் எல்லாம் தாடியில் வச்சிருப்பாங்க, பார்த்தீர்களா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய எனது இந்த யூதர்களோடு கைகோர்க்கிறார்கள். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, பலஸ்தீனுக்கு அந்த பலஸ்தீனில் உள்ள யூதர்களுக்கு எதிராக கைகோர்த்தது தான் அது, பலஸ்தீனிலே உள்ள யூதர்களுக்கு எதிராக கைகோர்த்தது. அதாவது ஈரானிலே இன்றைக்கும் இந்த ஜியோனிஸ்டுகளுக்கு எதிரான யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த யூதர்களோடு ஒரு மீட்டிங் போடுறாரு, அந்த மீட்டிங்குடைய போட்டோவை எடுத்து போட்டு பார்த்தீர்களா அப்படி என்று சொல்றது நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எதிரிகளாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு நம்மளுக்கு அதாவது உடன்பாடு இல்லவர்களாக இருந்தாலும் அதிலு அக்ரபுலி தக்குவா, நேர்மையாக நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அதான் தக்குவாக்கு என்ன செய்து நெருக்கமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் யூதர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா இருக்கிறது, ஆனால் பலஸ்தீன விஷயத்தில் என்ன நிலைமை என்பதை சரியாக என்ன செய்யணும்,
நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எதனால் ஒரு சமுதாயத்தில் இருக்கிறார்கள், உதாரணமாக நம்ம அதை அதிகமாக பேசக்கூடிய ஐன்ஸ்டைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக இருந்தார். அதே போல பலஸ்தீனிலே போய் யூதர்கள் ஒன்று கூடுவதற்கு எதிராக இருந்தார். அவர் ஒரு யூதர், அதுக்கு எதிராக இருந்தார் என்ற வரலாற்று செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜியோனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் யூத சமுதாயத்திலேயே அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் உலகளாவிய ரீதியில் யூதர்கள் என்று சொன்னால் ஜியோனிஸ்டுகள் தான் மிகைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, மிகைத்து இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தான் மிகைத்து இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் அவர்கள் தான் மிகைத்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக உச்சகட்டமான திட்டங்களோடு செயல்படுகிறார்கள் என்பதற்கு பலவிதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், அவர்கள் பல இடங்களில் தங்களுக்கு மத்தியிலே கூட்டிய அந்த மாநாடுகள் இருக்கின்றனவே, இதுகளுடைய தொகுப்பாக ஒரு நூல் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு நூல் அவர்களுக்கு மத்தியிலே வைத்திருந்தார்கள். அதை வந்து அரபில் வந்து புரூத்து காலாத்தன் சொல்லுவாங்க, புரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதை வைத்திருந்தார்கள். இது ஏதோ அடிப்படையில் என்ன காரணமாகவோ எந்த வகையிலோ இது இந்த கொள்கைக்கு வெளியே உள்ள ஒருவருடைய கைக்கு என்ன செய்கிறது, அதனுடைய ஒரு பிரதி போய்விடுகிறது. போய்விட்ட நேரத்தில் அடையாள நாகத்தின் அறைகூவல் என்ற அடிப்படையில் அது தமிழ்லையும் வந்தது. அந்த கட்டுரை என்ன செஞ்சது, தமிழ்லையும் வந்தது, ஆங்கிலத்திலையும் வந்தது. பிரபல்யமான நூலாக அதை என்ன செய்தது, அறியப்பட்டது. அந்த நூல் என்ன தெரியுமா, புரோட்டோகால்ஸ். இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக விடுங்க, உலகத்தை எம் பக்கம் திருப்பாமலும் நாம் உலகத்தை ஆளுகின்ற அளவிலும் எதை செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், காலம் என்ன, நேரம் என்ன என்பதை வகுத்து சொல்லக்கூடிய நூல் தான் அது, என்பதை வகுத்து சொல்லக்கூடிய நூல் தான் அது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நூல் வெளியாகிய உடனேயே அவங்க செய்த வேலை என்ன தெரியுமா, அதான் யூதர்களுடைய ஒரு பெரிய திறமை என்னன்னா, நூல் வெளியாகினவர் நாம் என்ன செய்வோம், நூல் வெளியாகிட்டு முடிஞ்சு இதுக்கு பிறகு என்னதான் செய்ய நினைப்போம், அப்படி இல்லை, அந்த நூலை அவர்களே பணம் கொடுத்து திருப்பி வாங்கினாங்க. எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு லட்சத்துக்கு போற நூல் என்ன வைங்க, ஒரு கோடி கொடுத்து என்ன செய்யறாங்க, திருப்பி வாங்குற கொடுப்பானா இல்லையா. இப்படி வாங்கி 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 அந்த நூலின் 90% வீதம், அதாவது இருப்பை என்ன செஞ்சிட்டாங்க, அழித்து விட்டார்கள். ஆனால் என்றாலும் தப்பிய நூல்கள் என்ன செய்யும், இருக்கும், யார் தேடி எடுப்பா. அந்த லெவலுக்கு என்ன செய்தார்கள், அதை மாட்டினார்கள். அந்த நூலுடைய விஷயங்கள் இன்றைக்கு அரபிலையும் ஆங்கில மொழிகளையும் அதோட உள்ளடக்கம் பற்றிய முக்கிய செய்திகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அதுல மிக முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு எதிரான விஷயங்களில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான விஷயங்கள் என்பது இரண்டாவது. முழு உலக சமுதாயத்துக்கு எதிரான விஷயங்களில் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா, அதான் என்டர்டெயின்மெண்ட், என்ன, பொழுதுபோக்கு. அது ஒரு தனி செக்ஷன் அவர்களது. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம வந்து சைத்தான் பொதுவாக தனியாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மிஞ்சி மிஞ்சி போனா சதி என்ற சிந்தனை எதுக்கு ஏற்படுத்துவான் தெரியுமா, எங்களோட பிசினஸுக்கு யார் எதிராக வரணும் அவனுக்கு எப்படி சதி செய்யறது, குடும்பத்துக்கு யார் எதிராக வரணும் அவனுக்கு எப்படி சதி செய்யறது, என்ன எதிர்க்கிறவனுக்கு எப்படி சதி செய்யறது, இது மட்டும்தான் இந்த லெவலில் தான் சதி அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க தெரியுமா, முழு உலகத்துக்கு எதிராக எப்படி சதி செய்வது, இதை வந்து யோசிப்பார்கள். இதை என்ன செய்வார்கள், யோசிக்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கட்டுள்ள ஒரு சமூகம் அவர்கள், நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், எப்படி கட்டுள்ள ஒரு சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி என்னிட, அதாவது லவ் ஆமன பி அஷரது மினல் யஹூத் லஆமனல் யஹூத் குல்லுஹும், என்னை யூதர்களில் 10 பேர் இஸ்லாத்தை என்னை ஏற்றால் முழு யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி 10 பேர், யூதர்கள்ல 10 பேர் என்னை ஏற்றுக்கொண்டால் முழு யூதர்கள் என்ன செய்வார்கள், இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிகளார் ஒரு தலைவர் என்பதற்கான ஆதாரம் இதுதான். ஒரு சமுதாயத்தை அளந்து வைத்திருந்தார். இந்த சமுதாயம் எப்படி, அவருடைய இயல்புகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, எப்ப எல்லாம் மாறுவார்கள், எப்ப வந்து உறுதித்தன்மையோடு இருப்பார்கள் தெரியும். 10 பேர் என்ற சொல்றாங்க, எதை சொல்றாங்க, நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லல, ஒரேடியா என்றைக்கும் 10 பேர் அங்கிருந்து வரமாட்டாங்க, ஒரேடியாக 10 யூதர்களை எடுப்பது எந்த திறமையானவனுக்கு கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹி. ஏன், அவ்வளவுக்கு கட்டுள்ள சமுதாயம். முஸ்லீம்களை விட ரசூலுல்லாஹி அதில் சொல்றாங்க, இன்றைக்கு முஸ்லீம்களை லட்சக்கணக்காக ஒரேடியா முர்த்ததான சமுதாயத்தை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் இந்தோனேஷியாவுடைய நிகழ்வுகள் எல்லாம். ஆனா யூதர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, 10 பேரை கண்டினியூஸா என்ன செய்யலாது,
எடுக்க முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது அர்த்தம் என்ன? அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பிணைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது அவர்களிடத்துல உண்டு. மாறினாங்கன்னா ஒரேடியா மாறுவாங்க. பொய் பேசுறதுல எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணிக்கலாமா? உண்மை பேசுறதுல கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். திடீர்னு பொய் பேசுறது என்ன செய்யலாது, அவன் என்ன சொல்லுவான் டவுட்டா இருக்கேன், அதுல அப்படி அழகா இருப்பான். அது பதில் சொல்ல நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சொல்லக்கூடிய அமைப்பு ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இது அவர்களிடத்திலே உண்டு. இந்த இணைப்பு என்ன செய்து அவர்களிடத்திலே உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் தன்னிலிருந்து வெளியே போக மாட்டாங்க, அதற்கும் வேறவர்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. மொத்தமே உலகத்தில் யூதர்களுடைய எண்ணிக்கையை எத்தனை சொல்றாங்க? 2 கோடி தொடக்க 2.5 கோடி தான் செய்யறாங்க சொல்றாங்க. உலக யூதர்கள் முஸ்லீம்கள் 160 கோடி, அதுல எங்களை நிறைய பேர் இல்ல 180 கோடி, சர்வதேசம் பொய் சொல்லுது அப்படின்னு. என்ன பிரயோஜனம் கேட்கிறேன், என்னன்னா எங்களில் 170, இன்னும் 10 குறைச்சிட்டாங்க அப்படின்னு. அவன் 2.5 தான், 2.5 விஷயத்தில் அவன் எவ்வளோ கவலைப்படாமிக்கிறான், 170 எவ்வளோ கவலைப்படுறான் பார்த்தீங்களா. 2.5 விஷயத்தில் அவன் வந்து என்றைக்கு இல்லை, எங்களை வந்து ஒரு 3.5 இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு எங்கேயா எழுதுறானா? எழுதலை. 160 வச்சு நம்ம என்ன கவலைப்படுறோம் தெரியுமா? இன்னொரு 10 என்னது கூடினா அப்படி என்ன அப்படி நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா அறிவுகட்டத்தனமா ஒரு நாட்டில் கலவரம் அங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது. அப்ப எதிர்காலத்தில் இந்த 50 வருஷத்தில் இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி வந்து விடும், 200 கோடி ஆகி விடுவார்கள் போடுறோம். அந்த டைம்ல ஏற்கனவே கலவரத்தில் என்ன செய்யறான், அவனவன் பயந்து கண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம 200 கோடி ஆகிறோம்ன்றது அறிவாளி செய்யற வேலைன்னு என்ன செய்யறாங்க, நினைத்து பரத்துவதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் என்னது? தவறான அணுகுமுறை. அப்ப யூதர்கள் இந்த 2.5 கோடி பேர் எப்படி இந்த உலகத்தை இயக்க முடிகிறது? இவ்வளவு அரபு தேசத்துக்கு மத்தியில் நடுவுல அந்த மாதிரி ஒரு பிரதேசத்தை போட்டு இந்த உலகத்தை அவனால் இயக்க முடிகிறது என்றால் எப்படி? அல்லாஹுத்தானா அந்த சமுதாயத்துக்கு பல ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்றதை குர்ஆன்ல பலமுறை என்ன செய்யறான், அல்லாஹுத்தானா சொல்றான். அதாவது உங்களை நான் இந்த சமுதாயத்துக்கு மேலாக உயர்த்தினேன் அப்படின்றாலாம். எப்படி இந்த சமுதாயத்துக்கு மேலால் அல்லாஹு தாலா உங்களை உணர்த்து, அதாவது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு செய்த அருள்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறா சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த உயிரோட்ட மாவட்டத்தை இருக்கிறது, அந்த இனத்தில் இல்லாத இனவாரியாக இல்லாத எதுவுமே அவங்க என்ன செய்ய முடியாது, இணைய முடியாது. இது ஒரு வகையில. இன்னொரு வகையில தெரிஞ்சுக்கொள்வதாக இருந்தா பைபிளை உலகம் ஃபுல்லா பார்க்கிறோம், தோராவா என்ன செய்யலாது பார்க்க முடியாது. தௌராத் என்ற அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிதைக்கப்பட்ட அந்த வேதத்தை பார்க்க முடியாது. காரணம், மத குருமார்கள் எதை கொடுப்பார்களோ அதை தான் என்ன செய்யணும், ஒரிஜினல் அவனுடைய முழு வடிவம் யார கையில் இருக்கும், அவருடைய கையில தான் என்ன செய்யும் இருக்கும். வேதத்துக்கு மிகவும் பாதுகாப்பு உள்ள பொறுப்பாளர்கள் நாம், ஏகபோக உரிமையாளர்கள் நாம். என்னென்ன செய்யறாங்க அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்வதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி தனித்துவம் அவர்கள்ட்ட என்ன செய்யும் நிறைய இருக்கும், தனித்துவம் அவர்கள்ட்ட நிறைய இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த உலகத்தில். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற பகுதியை இந்த உலகத்தில் எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவு இந்த நூற்றாண்டு என்ன செய்யலாம் என்டர்டெயின்மெண்ட் என்றது ஹலால் ஹராம் பிரிக்கிற அளவுக்கு ஆயிட்டு. அதாவது உலகத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஹலால் ஹராம் பிரிக்கிறது சப்ஜெக்ட் வேறு. ஏற்கனவே மனிதர்களுக்கு பொழுதுபோக்குன்னு ஒன்று இருக்குது, சந்தோஷம் ஒன்று ஒன்று இருக்குது, மகிழ்ச்சி ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டை தனித்தலைப்பாக எடுத்து, பொழுதுபோக்குன்ற விஷயத்தை தனித்தலைப்பாக எடுத்து பேச வேண்டிய இடத்துக்கு ஆளாகியதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகரிச்சுட்டு. எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்கின்ற அளவுக்கு அதை அதிகரித்து விட்டு பார்க்குறோம். ஒரு செய்தி ஊடகம் கூட பொழுதுபோக்கு ஊடகமாக என்ன செய்து இன்றைக்கு முழுமையாக மாறி இருப்பதை பார்க்குறோம். பக்கத்தில் வீட்டில் நடக்கிறதுக்கு கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை, முன்னால் நடக்கிறதுக்கு கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்கு இங்கிருந்து அழுதுட்டிக்கிறான். காரணம் ஃபேஸ்புக். காரணம் என்ன செய்யுது? ஃபேஸ்புக். ஆனால் பக்கத்து வீட்டில் நடந்த நிகழ்வு அவனுக்கு தெரியாது. ஏன், இவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்பயும் வெளி உலகத்துக்கு தான். வைஃப் டே ஸ்டேட்டஸ் இவனுக்கு தெரியாது, இவன்டைய ஸ்டேட்டஸ் வைஃப்க்கு என்னது தெரியாது. ஆனால் இவன்டைய ஸ்டேட்டஸ் இவன் எப்போ என்ன சாப்பிட்டான்னு யாருக்கு தெரியும்? ஹோட்டலில் வச்சு அப்டேட் யாருக்கு தெரியும்? வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். வீட்டுக்கு வந்தவர் தான் வைஃப்க்கு என்ன செய்யுது தெரிகின்ற இடத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படியெல்லாம் ஒருத்தன் பயன்படுத்துவான் என்பதை நம்ம எப்பொழுதும் சிந்தித்தது கிடையாது. சிந்திக்கின்ற முறை அவன் சொல்லி கொடுத்திருக்கிறான், நம்ம என்ன செய்கிறோம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் அந்த புரோட்டோகால்ஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நிறைய விஷயம் சொல்ல முடியாது. ஒன்று, உலக அழகுராணி போட்டி. எப்படி உலக அழகுராணி போட்டி என்ற ஒரு நிகழ்வு நடக்குது, இது அவர்களுடைய இதில் திட்டமிடப்பட்டிருக்கிறது தான் ஆச்சரியம். எப்படி
உலக அழகுராணி போட்டி என்கின்ற அந்த நிகழ்வு அவர்களுடைய அந்த பட்டியலில் திட்டமிடப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் செய்து வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டான். எல்லா இடத்துல நைஜீரியாக்குள்ள கொண்டு வர நினைச்சாங்க. நைஜீரியாக்குள்ள ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஓரளவு நடக்கக்கூடிய பகுதியில் கொண்டு வர நினைச்சாங்க. அந்த மக்கள் அதுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, கிளர்ச்சி செய்த உடனேயே அதுக்கு எப்படி எழுதினாங்கன்னா, உடனே மாத்திடுறது யாரெல்லாம் கிளர்ச்சி செய்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பேர், பிற்போக்குவாதிகள், முற்போக்கு சிந்தனை அற்றவர்கள், எல்லாம் கடும்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், பெண்களை மதிக்காதவர்கள், பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள், அப்படி என்ற வார்த்தைகளை வச்சுக்கிறாங்க. அதுக்கு நீங்க எங்கெல்லாம் இதை செய்வீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு எதிரான வார்த்தை என்ன, பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள். அதாவது எப்படி சிந்தனை போடுறாங்கன்னா, ஆடை உடுத்த அபாயா உடுக்கணும் நீங்க சொல்றீங்களா, அதுக்கு எதிராக அது உடுக்காட்டி என்னன்னு கேட்க மாட்டார். அது என்ன விஷயம் தெரியுமா, பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள், பெண்களுடைய உரிமை பறிக்கக்கூடிய ரைட்டு செய்யறாங்க இருக்கிறாங்க. எதிர்க்க வேண்டிய முறை என்ன, என்ன மாதிரி எல்லாம் மக்களிடத்தில் அதை கொண்டு போக வேண்டும் என்பது திட்டமிடப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அது முஸ்லிம் பாடசாலைக்குள்ள வந்து அஞ்சு அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகள் வரைக்குள்ள நாங்கள் வந்து பருவயது அடையாதவர்களுக்கு மத்தியில் இந்த போட்டி வைக்கிறோம். பாருங்க எப்படி பருவயது அடையாதவர்களுக்கு மத்தியில் அழகுராணி போட்டி ஸ்கூல்ல முஸ்லிம் பாடசாலை நடக்குதா இல்லையா, நடக்குது. கேட்டு இதை எதிர்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ரசனை இருக்கணுமா இல்லையா, அப்படின்னா இந்த 13 நூற்றாண்டு யாருக்கு ரசனை இல்லாத மாதிரியும் இந்த நூற்றாண்டுலதான் ரசனை வந்த மாதிரியும் என்ன செய்யறாங்க, பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் ஒரு கடும்போக்கு அப்படின்னு பேசுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அழகுராணி போட்டி என்பது சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி சாய்ஸ் பண்ணுவாங்க, அதுல எப்படி அந்த பிள்ளைகள் யார் மேடை ஏற்றப்படுவாங்க, இதனால் அந்த பிள்ளையுடைய என்ன திறமை வளரப்போகிறது, இதனால என்ன பிரயோஜனம் என்பதையெல்லாம் யோசிப்பது கிடையாது. அங்கே போய் கேமரா போனை வச்சுட்டு இருந்துடுறது, என்ன பிள்ளையுடைய அழகுராணி போட்டியே போட்டோ எடுப்பதற்காக வேண்டி. அன்புள்ள சகோதரர்களை, முஸ்லிம் பாடசாலைகளில் நுழைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இது உலகத்துடைய அந்நியர்களுடைய நிகழ்வு யாரும் பார்க்கல, இது ஒரு கலை என்று என்ன செய்யறாங்க, உள்வாங்குவதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா. இது திட்டமிடப்பட்டிருந்தால், இது போன்ற முறையில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்த சிந்தனை போக்கு உருவாக்கப்பட்டால் நாளை இது வளராது என்பதற்கு என்ன நிச்சயம், ஏன்னா நம்ம தவறாகவே என்ன செய்யல பார்க்கல, வெளி உலகத்தில் நடக்கிறத தவிர இந்த போட்டியே பிழைன்றதை நம்ம பார்க்கல. அதாவது எப்படி நடக்கிறது என்பது ரெண்டாவது, இந்த போட்டியே பிழையிடத்தை பார்க்கல, ஆடை கலைப்பு தவறு அப்படித்தான் பார்க்குறோம். முதலாக இந்த கான்செப்ட் சரியா, ஒரு ஆள் இவர் அழகா இவர் அழகான போட்டி வைக்கிறது சரியா, இதே நம்ம என்ன செய்யலை, நம்ம பார்க்கல. நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் செய்ய மாட்டோம், உன்னை விட இவர் அழகு நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் அடுத்த வீட்டுக்கு இதுக்கு போட்டி வைக்கலாமா. இந்த சிந்தனையை உள்வாங்கக்கூடிய அமைப்பில் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் மாற்றப்படுகின்ற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறது போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவன் நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள், இந்த சமுதாயத்தில் இது போன்ற எத்தனை சிந்தனைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒன்று, இரண்டாவது நீங்கள் பாருங்கள், இந்த சமுதாயத்திலே அதை என்டர்டெயின்மெண்ட்டுக்கான உதாரணங்களை மட்டும் நான் இங்கே சொல்றேன். இந்த சமுதாயத்திலே உருவாக்கப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று தெரியுமா, பிள்ளைகள் பேச்சாற்றல் குறைந்தவர்களாகவும், இன்னும் சொல்ல போனால் மக்களோடு எப்படி டீல் பண்ண வேண்டும் என்கின்ற சிந்தனை திறன் குறைந்தவர்களாகவும் வளர்க்கப்படுகின்ற அமைப்பில் வீடியோ கேம்ஸ், டிவி கேம்ஸ் வளர்க்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம், அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொதுவாக ஒரு அதாவது ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி என்பது நம்ம உலகம் எல்லோரும் அறிந்த விஷயம. அவர்கள் தங்களோட வீட்டுக்குள்ளே பழகிற பழக்கத்தில் அந்த வளர்ச்சி என்ன செய்யுது இருக்குது, பாப்பாவோட பேசுறது, உமாவோட பேசுறது, தம்பியோட பேசுறது, ஸ்கூல்ல பேசுறது, இப்படி பேச்சு மூலம் என்ன செய்யுது, அந்த பிள்ளை வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த சமூக பழக்க வழக்கங்களை உள்வாங்கி வளருது. ஆனா இவன் இன்றைக்கு ஒரு நூறு வீதம் ஒரு பிள்ளை பேசுமென்று, ஒரு சமுதாயத்தில் பேச்சில் 80% பேசுமென்று வைங்க, இன்றைக்குள்ள குழந்தை பேசுவது எத்தனை, 40% 30% தான். அவனுடைய பெரும்பகுதி எதுல தெரியுமா, இதுல தான் கழியுது, உணர்வெல்லாம் அங்கதான். அதுக்கு பயப்படுறான், எதுக்கு அதுல நடக்கிறதுக்கு சத்தம் போடுறான், அதுல நடக்கிறதுக்கு பயப்படுறான், அதுலயே ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லாம். இந்த அளவுக்கு அது மிதமிஞ்சி போயிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், ஜப்பானிலே ஒரு சில பகுதிகளில் ஒரு கல்வி முறை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், மனிதர்களுடன் பேசுகின்ற அந்த பேச்சு வழக்கத்தை வளர்ப்பது எப்படி, சின்ன பிள்ளைங்க எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அதோட டீல் பண்ணுவதை விட மக்களோட டீல் பண்ணுவது எப்படியே. அவர் நம்ம நாட்டில் வளர்ச்சி அடையாத நம்ம நாடுகளிலேயே இந்த நிலையா, வளர்ச்சி அடைஞ்சவன் நாட்டில் என்ன நிலை இருக்கு, அந்த லெவலில் என்ன செய்யற, அதை பயன்படுத்துவதனால இவர்களுக்கு மற்றவர்களோடு பேசக்கூடிய அந்த அமைப்பு முறை என்ன செய்யறாங்க, வளர்ப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எதன் காரணமாக ஏற்படுகிறது,
இது எதன் காரணமாக ஏற்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வரப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு என்றால், அதாவது ஷேக் அப்துல் கரீம் அல் ஹுதைர் ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அவர் வந்து சுஹுத் வரா இதெல்லாம் அறியப்பட்ட ஒரு அறிஞர், நல்ல ஒரு அறிஞர். அவர் தனது மார்க்க தீர்ப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்கிற நேரத்தில், இப்படி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான இன்டர்நெட் கேம்ஸ் இதை விளையாடுறாங்களே, இந்த மாதிரியான கேம்ஸில் விளையாடுவதற்கு அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவரிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க மக்கள், அதை கூடாது அப்படின்னு தான் என்ன செய்வார், அவர் சொல்லுவார்னு எதிர்பார்ப்பாங்க, அவ்வளோ கடுமையாக என்ன செய்வார் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிள்ளை அடுத்த வீடுகளுக்கு போய் இதைவிட அதிகமாக பார்ப்பதற்கு வாய்ப்பை இது தடுக்கும் என்றால் போடலான்ட்டார். எப்படி தீர்வு கொடுத்தாரு, இந்த பிள்ளை அடுத்த வீடுகளுக்கு இன்னொன்னு மத்த மற்ற இடங்களுக்கு போய் இதில் டபுள் நிலைமை என்ன செய்யும், மார்க்கம் இல்லாத வீடுகளுக்கு போய் இதில் ரெண்டு மடங்கு ஏற்படுமாக இருந்தால், உங்களோட வீட்டில் அதை வச்சா உங்களுக்கு கண்ட்ரோலாக கொண்டு தடுக்க முடியுமாக இருந்தால் மார்க்க ரீதியான வரைகளுக்கு உட்பட அதை அனுமதிங்க அப்படின்னு செய்கிறாரு அப்துல் கரீம் அல் ஹுதைர். தீர்ப்பு சொல்வது என்ன செய்யறோம் பார்க்கிறோம், இந்த அளவுக்கு எங்களை என்ன செய்திருக்கிறது, இது வியாபித்திருப்பாருங்க. சரி, சின்ன பிள்ளைதான் விளையாடுறாண்டா, ஓஃப் டைம்ல பெரியவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, இதுதான். அதாவது இந்த இந்த மாதிரி சகோதரர்களே, இது வியாபித்து போய் சர்வதேச மயப்படுத்தப்பட்ட அளவுக்கு ஆகி பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் திருப்தி காணதில்லை. ஒரு கொலைக்காட்சியை கண்டா எவ்வளவு பயங்கரமான ரிசல்ட் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு நீங்க வீதியில கண்டா கூட ஒரு பிள்ளையோட முகத்தை பாருங்க, சேஞ்சஸ் பெரிய சேஞ்ச். அவன் ஏற்கனவே பல கொலை செஞ்சுக்கிறாங்களே, எதுல கம்ப்யூட்டர்ல, அவன் கொலை தான் செய்யறான் தொடர்ந்து, மற்றவனை முட்டுறது, ரூல்ஸை உடைக்கிறது, விளங்கிட்டா மற்றவனுக்கு எதிராக செயல்படுறது, முழு அத்தனை அநியாயமும் செஞ்சுட்டு ரோட்ல போற நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான், இது ஒரு அம்சமே இல்லைன்னு நினைக்கிறான், இந்த மாதிரி நடக்கிறது இயல்பு நினைக்கிறான். எங்களுக்கு தான் வளர்த்த பின்னால் இது பிள்ளைன்னு தெரியும், ஆனா சின்ன பிள்ளைக்கு முன்னால் உள்ள வாகனம் வேணுமா, வீட்டில் உள்ள சின்ன வாகனம் வேணுமா, இதைத்தான் சொல்லுவான். அவனுக்கு அதான் வளர்ச்சி, அவனுடைய வளர்ச்சி அதுதான், இந்த வாகனம் தான் அவனுக்கு பெருமதி. அடே, உனக்கு அது உனக்கு எழுதி தாரண்டான்னு சொன்னால் என்ன சொல்லுவான், எனக்கு அது வாணம், எனக்கு இதுதான் என்ன செய்யும் வேணும் என்று சொல்ற வயசு அவனுக்கு. அந்த வயதுல இதையெல்லாம் விட்டினோம் என்று சொன்னால் எப்படி எல்லாம் பதவியும் நினைச்சு பாருங்க. அப்படி என்றால் அடுத்த ஜெனரேஷன் முடிஞ்சது, அடுத்த ஜெனரேஷனை எப்படி அழிப்பது? எப்பொழுதும் யூதர்களுடன் மிச்ச நீண்ட காலத்துக்கு என்ன செய்வார்கள், எழுதுவார்கள், திட்டமிடுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த என்டர்டைன்மெண்ட் வியாபித்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு முராக்கபா இல்லை, ஒரு பார்வை இல்லை, எதுவுமே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடைப்பு நான் வந்து யூதர்கள் மூலம் எமது கொள்கைகள் எவ்வளவு சிதைந்தது, எமது சிந்தனைகள் எவ்வளவு சிதைந்தன, எமது போக்குகள் எவ்வளவு சிதைந்தன, எமது பொருளாதாரம் எவ்வளவு சிதைந்தது, இதை பற்றியெல்லாம் இந்த இடத்துல நான் பேசவில்லை, அவ்வளவு நேரம் என்ன செய்யாது போதாது. ஆனால் பலஸ்தீனர்களுக்கு எதிரான யூதர்களுடைய சதி என்ற தலைப்பில் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் பேசியிருக்கிறேன், அதில் முழு டீட்டெயில்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல சொல்ல முடியாது. சுருக்கமாக ஒரு பகுதியை மட்டும்தான் நான் உங்களுக்கு உதாரணம் என்ன செய்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த என்டர்டைன்மெண்ட் என்ற பகுதியில் எதெல்லாம் விடப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க நினைத்து பாருங்கள். எந்த அளவுக்கு இது செல்வாக்கு செலுத்துகிறது என்றால், இஸ்லாமிய ஆட்சியுடைய சிந்தனை, இஸ்லாமிய ஆட்சி நம்ம செய்ய வேண்டிய ஒரு அளவாக செய்ய வேண்டும் நினைக்கிற நாடுகளுடைய சிந்தனையில இது செல்வாக்கு செலுத்துது. ஏன் செல்வாக்கு செலுத்து தெரியுமா, இப்படியெல்லாம் செய்யாட்டி மக்களை வந்து அடக்கி வச்சுக்கிறாங்கன்னு பேசிடுவாங்க. அந்த சிந்தனை இல்லாம மக்களுக்கு நல்ல முறையில் சிரிச்சு விளையாட சந்தோஷமாக ஒன்று கூட செய்வது தவறு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு என்னது, இது இல்லாட்டி நம்மளை தவறாக நினைச்சிருவாங்க என்ற அளவுக்கு எனது ஆக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இந்த சிந்தனை வந்து மிக வியாபிச்சு போனதுனால பொதுவாக ஆயுதம் தூக்கி இந்த அமைப்புகள் இருக்குது, அவங்க எதை முதலாக டார்கெட் பண்ண வேண்டிய எச்சரிக்கை விடுறாங்க, பீச்சை டார்கெட் பண்ணுவேன்றா, எதை இதை டார்கெட் பண்ணுவேன்றா, அதை டார்கெட், அதை வந்து எப்படி அழிக்கணும், அதை எப்படி இல்லாமக்கணும் தவறுகளை என்பதை தெரியாமல் அவன் அடுத்த ரூட் எடுக்கிறான். அப்போ அவனிடத்தில் எந்த சிந்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அணுகுமுற முறை என்னது தவறாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ அடுத்த எச்சரிக்கை அந்த நாளுக்கு தான், அந்த நாளுக்கு தான் என்ன செய்யுது, அடுத்த எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என்டர்டைன்மெண்ட் என்ற பகுதிகள் மட்டும் மிகப்பெரிய அளவில் அதாவது உபயோகப்படுத்தப்பட்டு கச்சிதமாக திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவது இந்த உலகத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று யூதர்களுடைய இன்னொரு பகுதி, இது ஒரு பகுதி என்னங்க, நான் இதில் நீண்ட நீண்ட சொல்லிக்கொண்டு போகல, இது ஒரு பகுதி. யூதர்களுடைய சதி விஷயத்தை புரிஞ்சு கொள்வதில் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, எப்பொழுதும் தங்களை பற்றிய உயர்ந்த எண்ணத்தையும் தங்களை பற்றிய அச்சமான பதிவையும் இந்த உலகத்தில் வைத்து கொண்டே இருப்பார். தங்களை பற்றிய உயர்ந்த எண்ணத்தையும் அச்சமான பதிவுகளையும் இந்த உலகத்தில் வைத்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி
அவர்களை பற்றி அந்த செய்திகளை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். உதாரணமாக புதுசாக ஒன்றை கட்டிட்டாங்க, இலுமினாட்டி சொல்லி, இலுமினாட்டிஸ் அப்படி என்று கட்டி விட்டார்கள். அதை கட்டி கொஞ்சம் பேர் போன பின்னால இந்தியாவில் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு தொகுப்பான உரையில் அறிமுகமான பாஸ்கர் இதில் அறிமுகமானார், சர்வதேச அரசியல் அப்படின்னு ஒரு 10 DVD. அந்த 10 DVD-யை கேட்டீங்கன்னா விளங்க என்னடா அது எப்படி சொல்றாரு தெரியுமா, இந்தியாவில் கருணாநிதி போய் ஜெயலலிதா வரண்டா இலுமினாட்டி தான் தீர்மானிக்குது, இலங்கையில் பிரேமதாசை கொண்டாண்டா அது இலுமினாட்டி தான் தீர்மானிக்குது, உலகத்தில் உசாமா கொண்டு வந்து வைக்கும் போது இலுமினாட்டி தான் தீர்மானிக்குது, ஏன் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரத்தை இலுமினாட்டி தான் தீர்மானிக்குது அப்படின்ட்டான். இதையும் விட ஒரு கிறுக்குத்தன உலகத்தில் இருக்கணுமா, இருக்க முடியாது. அப்படி என்றால் படித்தவங்கன்னு நம்பப்படக்கூடியவர்கள், சிந்திப்பாங்கன்னு நம்பப்படக்கூடியவர்களும் இதை உள்வாங்கி கக்குற அளவுக்கு ஆக்கி வச்சுக்கிறானா இல்லையா, உலகத்தை நிறைய பேசலாம். நீங்கள் இலுமினாட்டி வெப்சைட் அடிச்சிங்கன்னா பெரும் பெரும் இணையதளங்கள் என்ன செய்யும் வரும். என்ன சொல்ல வரேன்னா, உலகத்துடைய டோட்டல் பொருளாதாரமும் மொத்தம் 3000+ பேர்களுடைய கையில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை சொல்லி பார்க்கும் உங்களுக்கு நியாயமாகவும் விளங்கும். பெட்ரோல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி போய் ஒருத்தர் 2-3 இடத்துல நிற்கும். அதே போல் கப்பல்கள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி போய் 2-3 இடத்துல நிற்கும். தங்கம் வெள்ளி பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போய் என்ன செய்யும், ஒரு 4 இடத்துல நிற்கும். இதெல்லாம் பார்த்த உடனேயே நம்மளுக்கு என்ன செய்யும், சரிதான் ஃப்ளைட்டு காணாமல் போச்சு தானே மலேசியா ஃப்ளைட், அதுதான் இலுமினாட்டி. ஃப்ளைட்டு கடத்துறதுக்கு ஒரு செக்ஷன் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க, இதை நம்பி தமிழில் போட்டு ஆர்டிக்கல் எழுதி சும்மா உள்ள முஸ்லீம்களெல்லாம் என்ன செய்ய இலுமினாட்டி, பக்கத்தில் உள்ளவனை பார்த்து இலுமினாட்டின்னு பயமுதட்டி எல்லா இடங்களை என்னது பயங்காட்டி பயங்காட்டி மக்களை தக்க வைப்பது இவர்களுடைய பண்பு. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது லா யுகாத்திலூனகும் ஜமீஆ, ஒரு நாள் அவர்கள் உங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, சேர்ந்து யுத்தம் செய்யவே மாட்டாங்க. யாரு யூதர்கள் ஒரு நாளும் உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்யவே மாட்டார்கள். இல்லா ஃபி குரம் முஹஸ்ஸன அவுமி வரா இஜுதர், ஒன்றில் சிவரிக்கணும் அவங்க யுத்தம் செய்யறதா அவங்களோட என்னிருக்கணும் பெரிய ஓல் இருக்கணும், இல்லையா பாதுகாக்கப்பட்ட ஊர்களாக இருக்கணும், அதுக்குள்ள இருந்து அவங்களோடு யுத்தம் செய்வார்கள். தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா, அதெல்லாம் உண்டாயிக்கிறீங்க நினைச்சீங்களா, இல்லை குலூபுஹும் ஷத்தா பிளவுபட்ட உள்ளங்கள், அவருடைய உள்ளங்கள் இருக்கிறதே பிளவுபட்ட உள்ளங்கள், ஹக்கில இல்லாதவர்களுக்கு பிளவுபட்ட உள்ளங்களைத்தான் அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஒரு நாளும் பலஸ்தீன சிறுவர்களுடைய வீரத்துக்கு முன்னால் இந்த யூதர்கள் எவரும் நிற்க மாட்டார். ஏன் நிற்க முடிகிறது தெரியுமா, கோழைகள் என்பதனால தான். பெரும் என்னது இதெல்லாம் கொண்டு வந்து பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு பல விஷயங்களை செஞ்சு சமுதாயத்தில் எவரையும் இலக்கு வைக்காம அடிக்கிறது அதனால தான். எல்லோரையும் சேர்த்து அழிப்பது என்ன தெரியுமா, அதுதான் யூதர்கள் உலக வரலாற்றில் யுத்தம் செஞ்ச வரலாறு காட்டுங்க பாபம், ஒண்ணுமே இல்லை. ஆனால் குல்லமா அவ்கது நாரல்லில் ஹர்பி அத்ஃபாஹல்லா, அதாவது நெருப்பு மூட்டுவாங்க, யுத்தம் உண்டாக்குவதற்குரிய நெருப்பை அவர்கள் மூட்டுவார்கள். உலக மகா யுத்தம் பின்னால் அவர்கள் தான், ஆனால் அவங்க யுத்தத்தில் இல்லை. இரண்டாவது உலக மகா யுத்தம் பின்னால் அவர்கள் தான், ஆனால் அவர்கள் இல்லை. அதனால தான் ஹிட்லர் என்ன செஞ்சான், அழிஞ்சு நாசமாக போன என்னது யுத்தம் முடிஞ்சோடனே அடுத்த வேலை என்ன, இவங்களை இல்லாமாக்குற வேலையை செய்தான்றதை நம்ம பார்க்குறோம். இஸ்லாமிய வரலாற்றிலேயே எல்லோரும் திரண்டு நடத்திய யுத்தம் எது, ஹந்தக் அஹ்சாப் யுத்தம், முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்தது, யூதர்கள் அங்கிருந்தாங்க, அதே மதியினால சேஃப்டியாக இருந்தாங்க, அதே மதியினால சேஃப்டியாக இருந்தாங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான் முடியும், யுத்தத்தை மூட்டினது அவர்கள், எல்லோரையும் திரட்டியது அவர்கள், கொண்டு வந்தது அவர்கள், ஆனால் பாதுகாப்பாக இருந்தது யாரு அவர்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், நெருப்பு மூட்டுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்தான் அணைத்து விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் அஹ்சாப் யுத்தம் முடிந்த பின்னாலே தங்களோட அதாவது கழுவிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டிருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, கத் வலஅத்து மஸ்லிஹதக்கும், அதாவது ஆயுதங்கள் எல்லாம் நீங்க வச்சுட்டீங்களா, ஆனா மலக்குமார்கள் நம்ம ஆயுதங்களை வைக்கவில்லைன்னு சொன்னாங்க. எங்கேன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், நாங்கள் ஹைபருக்கு போகிறோம், நாங்கள் நேர ஹைபருக்கு போகிறோம் அப்படின்னா என்ன, சதி உள்ளாக்கிற சதி செய்தவர்களை முதலாக என்ன செய்ய முடிச்சிரு அப்படின்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சதி செய்து விட்டு அப்பாவியாகவும் உட்காந்துருவாங்க, இது அவர்களுக்குமே மட்டும் உரிய விஷயம். யூதர்களோடு வெஸ்ட் கண்ட்ரியில் வாழக்கூடியவர்களை பாருங்க, ஆங்காங்க தானே யூதர்கள் இருப்பார்கள், அவங்கள்ட்ட கேளுங்க, அவர்களை மாதிரி நல்ல மக்கள் யாரிக்க மாட்டாங்க. மார்க்கெட்டுக்கு வந்தாங்களை கூட கூட அமைதியா யாரோடய பேச மாட்டாங்க, அமைதியா வந்துட்டு போயிருவாங்க, எங்கேயோ ஒரு தூரத்தில் வச்சு செஞ்சிருப்பாங்க, ஒரு 2 இருந்தாங்கன்னா கூடு வச்சிருப்பாங்க, 10 இருந்தா ஒன்றா உட்காந்துருவாங்க. இந்த மாதிரியான பண்புகள் அவர்கள்ட்ட உண்டு. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிந்து கொள்ள வேண்டும், தங்களை பற்றிய அச்சத்தை உருவாக்கி தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், அது அவர்களுடைய முழு பலம். எப்படி மரத்துக்கு பின்னால போய் ஓடி ஒளிஞ்சுதான் சாவாங்கன்ற சொல்லாம சொன்னாங்க,
மரங்களுக்கு பின்னால போய் வீரரா சாவாங்கன்னு ரசூலா சொன்னாங்க, போராடி உயிரை விடுவார்கள் சொன்னாங்களா? இல்ல, மரங்களுக்கு பின்னால நம்ம இன்றைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு வராங்க. எதுக்காக வேண்டி தப்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு மரம் என்னது தேவைன்னு வளர்த்து வரக்கூடிய அளவில் கோழைகள், அந்த அளவுக்கு கோழைகள். ஆனால் எப்படி சிந்தனை உண்டாக்குவாங்க சொன்னால் அவர்களை மாதிரி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனை என்ன செய்வார்கள், அவர்கள் உண்டாக்குவார்கள், பதிவு செய்வார்கள். அதை இன்று வரைக்கும் உண்டாக்கிட்டிருக்காங்க. அதுக்கு புதுசா கண்டுபிடிச்ச ஒரு ட்ரெண்ட் தான் இல்லுமினாட்டிஸ் அப்படி என்கிற சிந்தனை. நானே அறிமுகப்படுத்தின மாதிரி ஆகும் கூடாது, விளங்கிட்டா? இல்லுமினாட்டிஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனை போக்கு உண்டாக்கி தமிழ்ல ஆர்டிகல் எழுதி ஸ்பீச் பேசி எங்கேயோ கொண்டு போயிட்டான். எந்த இடத்துக்கும் என்ன செய்யறாங்க, கொண்டு போவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி பயங்கரமான சிந்தனைகளை பதிவு செய்வதில் அவர்களை யாரும் என்ன செய்ய முடியாது, மிஞ்ச முடியாது என்கின்ற அளவில் அவர்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாவே அதை சொல்லி காட்டுறான். ஆனா சொல்லிட்டு அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறான், லஅன்தும் அஷத்து ரஹ்பதம் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் தாலிகா பிஅன்னஹும் கௌமுன் லா யஃபஹூ. மக்களே, முஃமின்களே, லஅன்தும் அஷத்து ரஹ்பா, உங்கள் நீங்கள் தான் அவர்களது உள்ளத்தில் கடுமையான அச்சத்துக்குரியவர்கள், உலக சமுதாயத்துக்கு அவர்கள் எதிரானவர்கள். நீங்கள் தான் அவர்களுக்கு மிகவும் அச்சத்துக்குரியவர்கள், முஸ்லிம்கள் பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டற பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனத்திலே ஃபிக்ஹ் பாருங்க, லஅன்தும் அஷத்து ரஹ்பதன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ், உங்களை தான் அவர்கள் அதிகமாக பயப்படுகிறார்கள். இப்படி இருந்தா முஸ்லிம்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? முஸ்லிம்களுக்கு யூதர்கள் பயப்படுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு சந்தோஷம். அல்லாஹ் தஆலா சொல்றா இது நல்ல நிலைப்பாடு அல்ல என்றா, யூதர்களுடைய நிலைப்பாடு முஸ்லிம்களை பயப்படுவது நல்ல நிலைப்பாடு அல்ல. லஅன்தும் அஷத்து ரஹ்பதம் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் தாலிக், ஏன் தெரியுமா? பிஅன்னஹும் கௌமுன் லா யஃபகஹூன், மார்க்க விளக்கம் இல்லாத கூட்டம் அவர்கள். அதனால தான் உங்களே பயப்படுறாங்க. மார்க்க விளக்கம் அவர்களுக்கு இருந்திருந்தால் அல்லாஹ்வை பயப்பட்டிருப்பார்கள், உங்களை பயப்பட்டே இருக்க மாட்டாங்க, கணக்கே எடுத்திருக்க மாட்டாங்க, உங்களை மனசுக்குள்ளே வச்சே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் யூதர்களுக்கு அஞ்சுகிறோம் என்றால் யார் எங்களை மனதில் பயத்தில் கூடுதல் வைக்கிறாங்க? யூதர்களுக்கு அஞ்சுகிறோம். அல்லாஹ்வுடைய பயம் என்ன செஞ்சுட்டு குறைந்து விட்டது என்பது அர்த்தம். அல்லாஹு தஆலா சொல்றா, லஅன்தும் அஷத்து ரஹ்பதன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் தாலிகா பிஅன்னஹும் கௌமுன் லா யஃபகஹூன், அவர்கள் மார்க்க விளக்கம் இல்லாத கூட்டம் என்பதனால் உங்களை பயப்படுகிறார்கள். அர்த்தம் என்ன? மார்க்க விளக்கம் இருந்தால் அல்லாஹ்வை பயந்திருப்பார்கள், சமுதாயங்களை பயந்தே பயந்தே இருக்க மாட்டார்கள். அதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றா, வஇன் தத்தகூ வதஸ்பிரூ லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் இறையச்சத்தோடு இருந்தால், நீங்கள் பொறுமையாக இருந்தால் அவர்களுடைய சதி உங்களை பாதிக்காது, அவருடைய சதி உங்களை பாதிக்காது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சூரா இப்ராஹிம் 46வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வகத் மக்கரு மக்கரஹும் வஇந்தல்லாஹி மக்ருஹும் வஇன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால். எப்படி அவர்கள் அவர்களுடைய சதியை செய்கிறார்கள், அவர்களுடைய சதியை அவர்கள் செய்கிறார்கள், என்னதான் அவர்கள் சதி செய்தாலும், அது மழையை பெயர்க்கின்ற அளவில் சதியாக இருந்தாலும், சதி வேலை செய்யணும் என்று அது யார் கையில் இருக்குது, அது இறைவனது கரத்திலே இருக்கிறது. பயப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் மூமின்களாக இருந்தால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பலஸ்தீனில் பார்க்குறோம். பலஸ்தீனுடைய மக்களுடைய அந்த கொடுமைகளை பார்க்கிற நேரங்களெல்லாம் இரண்டு விதமாக பேசுவார்கள். ஒன்று, அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நினைத்து நம்ம படுற கவலை, அந்த சிந்தனை. இரண்டாவது, அந்த மக்களை நிறைய பாவங்கள் நடக்குது, நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம், அவங்களுடைய நடைமுறைகளை பார்க்குற நேரத்தில் எல்லோருமே பெரும் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் மாதிரி என்ன செய்யலை, விளங்கல. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்வதை போல் ஒரு செய்தி சொல்கிறாங்க. சஹி முஸ்லிமிலே 7190வது இலக்கம், அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யஜி யௌம அல் கியாமத்தி நாசும் மின் அல் முஸ்லிமீன் பிதுனூபில் பிதுனூபின் அம்சாலில் ஜிபால், மலைகளை போன்ற அளவுக்கு பாவங்களை செய்து கொண்டு மறுமை நாளில் என் சமுதாயத்திலே சிலர் வருவார்கள். மலைகளை போன்ற அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு மறுமை நாளில் வருவாங்க முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர், ஃபயஃகஃபிரு அல்லாஹு லஹும், அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மன்னித்து விடுவான். மன்னித்து விட்டு அந்த பாவங்களுடைய தண்டனையை யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் சாட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அப்படி என்றால் அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், வலா யதுலிமு ரப்புக அஹதா, யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அநியாயம் செய்யறான்னு சொன்னால் எதன் காரணமாக இந்த பாவங்கள் விஷயத்தில் அவர்கள் கவனம் எடுத்து திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ, அப்படிப்பட்ட யூதர்களுக்கு என்ன செய்யும் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதான் அந்த அர்த்தமா இல்லையா? அதாவது தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும்,
ஒரு உரை கேட்பதற்காக ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். தன் வாழ்க்கையுடைய உணவும் பாதுகாப்பான இருப்பும் இல்லாத ஒரு நிலைமையில் அதை மனிதர் யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுவான், மிச்சம் கஷ்டப்படுவான். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த தீர்ப்பு என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யாரெல்லாம் யூத கிறிஸ்தவர்கள் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் தான் இந்த பாவத்தை என்ன செய்வார்கள், சுமப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு அதாவது எனக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அதனால நான் சில முக்கியமான செய்திகளை ஹதீஸ்களில் இருந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றி எதில் இருக்கு தெரியுமா, நம்மளா யோசிச்சு 4 அனுபவத்தை எடுத்து கட்டுரை எழுதுறதல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த அறிவு இருக்கிறது, அது மிக முக்கியம். அப்ப இந்த யூதர்கள் சமுதாயத்தை பற்றி குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட மாதிரி அவ்வளவு விரிவாக இறங்கி சொல்லப்படல, அந்த அளவுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இந்த செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 2356 இலக்கம், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது ஒரு செய்தி நடக்கு, என்ன செய்தின்னு சொன்னால் ஒருவர் ரசூலுல்லாஹிட்ட வராங்க, ஒரு நிலப்பிரச்சனை, இந்த நிலம் வந்து அந்த நபி தோழர் வந்து சொல்கிறார் ஏன்டது நடந்த நிலம், இந்த ஆள் அபகரிச்சிட்டாரு, இந்த யூதர் எனது அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அபகரிச்சிட்டாரு சொன்ன நேரத்தில் அந்த யூதன் வந்து என்ன இதில் எனது நிலம் தான் அப்படின்றான். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க, ஏன்னா ஆதாரம் காட்டும், யார் எனது என்று சொல்கிறாரோ அல் பையனத்து அலல் முத்தாயி வல் யமீனு அலாமன் அன்கர், அப்போ அவர் ஆதாரம் காட்டணும், வாதிக்கிறவர் ஆதாரம் காட்டணும். ஆதாரம் காட்டால் என்கிட்ட ஆதாரம் இல்லை அல்லாஹ் வித்துறான் என்று தான், இது என்னது தான் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு யூதரப்பா சொல்கிறாங்க, நீ சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு, இது என்னுடைய தான் சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கு அந்த நபித்தோழர் சொல்கிறாரு, குல்தியா ரசூலுல்லா இதன் யஹ்லிஃப், சத்தியம் பண்ணு சொல்கிறீங்களே, அந்தாலும் சத்தியம் பண்ணுவான், இவன்கிட்ட போய் நீங்கள் சத்தியம் பண்ண சொல்கிறீங்களே, இவன் சத்தியம் பண்ணுவான், சத்தியம் பண்ணி என்னோட பூமியே எடுத்துகிட்டு போயிடுவான், என்னை நிலத்தையும் என்ன செஞ்சிருவான் எடுத்துகிட்டு போயிடுவான், இந்த அக்கட்டில் சத்தியம் கேட்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அப்போ ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறான், சூரா ஆல் இம்ரான் 77 வசனம், இன்னல் லதீன யஷ்தரூன பி அஹ்தில்லாஹி வ அய்மானிஹிம் தமனன் கலீலா, அல்லாஹ்வுடைய சத்தியங்களையும் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளையும் அற்ப கிரயத்துக்காக வாங்கி விற்கிறார்களே என்று அல்லாஹுத்தால் அவர்களை தனது கடுமையான தண்டனை உண்டு என்பதை அல்லாஹுத்தால் அந்த வசனத்தில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு கேவலமான அல்லாவையும் சத்தியம் பண்ணி அல்லாவுடைய மேலே சத்தியம் பண்ணி பூமி என்ன செய்வான் அபரிச்சுட்டு போவான். உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், கோர்ட்லேயாக இருந்தால் அவனவன்ட வேதத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க வச்சு சத்தியம் பண்ண சொல்கிறான், ஏன் தெரியுமா, அவனவன் அவனவன்ட மதத்துக்கு என்ன செய்வான் பயப்படுவான்றதுக்காக தான் வைக்கிறான். அந்த பயம் கூட இல்லாதவன் தான் யாரு, இந்த யூதர்கள். ஏன்னா எல்லாரும் இறைவனை நம்பக்கூடியவர்கள், அந்த பயம் கூட வேண்ட என்ன செய்யாது இருக்காது, சத்தியம் பண்ணிட்டு போயிருவா, இதை யஹ்லிஃப் வயது ஹபி அருந்தி என பூமியை எடுத்துகிட்டு என்ன செய்வான் போயிருவா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த நபித்தோழர் சொன்னார்ன்றத பார்க்குறோம். இது பாருங்க, அடுத்தது பாருங்க, சஹீஹுல் புகாரியில் 3169 பொய்யிலே ஒன்றாயிப்பாங்க உண்மையிலே ஒரே மாதிரி இருப்பாங்க, யாரு யூதர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உங்களுக்கு தெரியும் பிரபல்யமான ஒரு யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், யார் அந்த யூதர், அப்துல்லா இப்னு சல்லாம், அவர் என்ன செய்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் யூதர்கள் வராங்க, யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வராங்க. வந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சல்லாம் சொல்கிறாரு, யூதர்கள் வந்து சரியான பொய் சொல்லக்கூடிய சமுதாயம், எனது இஸ்லாத்தை மறைச்சிருங்க, மறைச்சிட்டு அவங்ககிட்ட கேளுங்க என்னை பற்றி கேளுங்கன்றாங்க, என்னை பற்றி கேளுங்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்த நேரத்தில் எப்படி கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் அப்துல்லா இப்னு சல்லாமை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹைருனா எங்களிலேயே மிகவும் சிறந்தவர், வபுனு ஹைரினா சிறந்தவருடைய பிள்ளை அவர், அவங்கள மிக முக்கியமான இடத்துல இருந்தார் அவர், சிறந்தவருடைய பிள்ளை அவர். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபர ஐதும் இன் அஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்கள் என்ன சொல்வீர்கள், காலு அஆதஹுல்லாஹு மின் தாலிக், அல்லாஹ் அவரை பாதுகாப்பானார், அல்லாஹ் அவரை பாதுகாப்பானார். இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா, யூதர்கள் யார் மீது சத்தியம் பண்ணுவாங்க, அல்லாவின் மீது என்ன செய்வாங்க சத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் பூமி எடுக்கணும்னா நிலத்தை எடுக்கணும்னா அந்த சத்தியத்தை பண்ணி செஞ்சிருவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்கிறதுக்காக அஆதஹுல்லாஹு மின், அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக அப்படின்றாங்க. ஃபஹரஜ அப்துல்லா இப்னு சல்லாம், அப்துல்லா இப்னு சல்லாம் அந்த சொன்னோடனே வெளியே வந்தார், ரசூலுல்லாஹி பின்காலந்து வெளியே வந்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு சொன்னார். சொன்ன உடனேயே ஷர்ருனா வபுனு ஷர்ரினானா, தாளை போல் ஒரு மோசமானவர் நம்ம பார்த்ததே இல்லை, மோசமானவருடைய பிள்ளை இவர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லி அவரை விமர்சித்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சல்லாம் ரசூலுல்லாஹிட்ட சொன்னாங்க, ஹாதல்லதி குன்து அகாஃபு மின்ஹும் யா ரசூலுல்லாஹ், இதுதான் நாங்கள் பயந்தோம்,
இதுதான் நாங்கள் பயந்த விஷயம் அப்படின்னு என்ன செய்தார்கள் சொன்னார்கிட்ட பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அதாவது இன்னொரு இவருடைய சதியுடைய இந்த உச்சகட்டத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் சில செய்திகளை பாருங்கள். எந்த அளவுக்கு இவர்கள் மக்களுடையவர்களாகவும் இந்த மாதிரியான சிந்தனை போகக்கூடியவர்களாகவும் அதாவது செயல் திறனியற்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு பலவிதமான ஆதாரத்தை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள், ஒரு பெண்மணி யூத பெண்மணி சாப்பாடு கூப்பிடுறாங்க, உணவு ஆட்டில் என்ன செஞ்சாங்க, விஷம் கலந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தார்கள். அப்படி விஷம் கலந்து வைத்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் அழைத்து விசாரிக்கிறார்கள், இந்த மாதிரி ஏன் செஞ்சீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரிச்சதுக்கு அந்த சமுதாயம் சொன்ன பதிலை பாருங்க, எவ்வளவு சதியான பதில்னு பாருங்க. அந்த பதில் வந்து உடனடியாக வருது அவங்களுக்கு. அப்படின்னா என்ன மத்துபோர், அது அவங்கள்ட்ட இயல்புல என்ன செய்து அது இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அழைச்சு கேட்கிறாங்க, இங்கே உள்ள எல்லா யூதர்களையும் அழைச்சு கேட்குறாங்க, இன்னி சா இலுக்குமான் ஷகீத் ஃபஹல் அன்தும் சாதிகையஃபி சாதிகையன், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் உண்மை சொல்லுவீங்களான்னு கேட்குறேன், ஒரு விஷயம் கேட்பேன் உண்மை சொல்லுவீர்களா. அப்போ சொல்கிறாங்க காலுனா, உண்மை சொல்லுவோம், உண்மையான செய்வோம் நம்ம சொல்லுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மண் அபூக்கும், உங்களோட தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திறமையானவர் தானே, மண் அபூக்கும் அழைச்சது ரசூலுல்லாஹ் இன்னொரு அம்சம் விசாரிக்க ஆரம்பத்து கேட்குறா, மண் அபூக்கும் உங்களது தந்தை யார், காலு ஃபுலான் இன்னாலு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன கதபுத்தும் பொய் சொல்றீங்க நாங்க, பல் அபூக்கும் ஃபுலான் உங்களது தந்தை இன்ன நபர் தான் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அங்கே இருந்த கோத்திரத்துடைய தலைவரை தந்தையை சொல்றாங்க. சொல்லிட்டு உடனே காலு சதர்த்த உண்மை சொன்னீங்க நாங்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து யாரு யூதர்கள் உடனே உண்மை சொன்னீங்க, நம்மளுக்கு என்ன உணர்வு வரும், உடனே ஏற்றுக்கொள்ற சமுதாயம் சரியா, காலு சதப் உண்மை சொன்னீர்கள் அப்படின்றார்கள். ஃபஹல் அன்தும் சாதிகையன் செய்யின் சரி, நான் இதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன் உண்மை சொல்லுவீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஃபகாலு நாம் அபுல் காசிம், அபுல் காசிமே நாங்கள் உண்மை தான் சொல்லுவோம், நாங்கள் உண்மை தான், ஏற்கனவே பொய் சொன்னு வெக்கமே இருக்காது. அடுத்த சிக்கம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு திறமை தெரியும், இது நம்ம புரிஞ்சுக்கணும், அது ஒரு திறமை, நம்ம சும்மா உடனடியாக வெக்கம் வருமே அது இல்லாமல் அதே மாதிரி அப்படி ரிப்பீட் பண்ணுறது இருக்குதே, அது அவங்கள்ட்ட உள்ள ஒரு திறமை, மற்றவெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு உள்ள திறமை அது. அப்போ கேட்குறாங்க மறுபடியும் உண்மை சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க, ஃபகாலு நாம் அபுல் காசிம் என்று சொல்லிட்டு விளக்கம் சொன்னாங்க, இன் கதபுனா நம்ம பொய் சொன்னோம்டா, எப்படி நம்ம தந்தை விஷயத்தில் பொய் சொன்னோமோ அது மாதிரி உங்களுக்கு விளங்கியிருந்தானே, நான் தந்தை விஷயத்தில் பொய் சொன்னேன் தானே அது உங்களுக்கு விளங்கிச்சு தானே, அது மாதிரி விளங்கிற அல்லாஹ்வே தூதரே, நாங்கள் உண்மை தான் என்ன செய்வோம் சொல்வோம் அப்படின்றாங்க. ஃபகால் லஹும் மன் அஹ்லுன்னார், நரகவாசிகள் யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், நரகவாசிகள் யார், மறுமையில் நரகத்தில் யார் தங்குவாங்க, காலு நக்கூனு ஃபீஹா யசீரன் சும்ம தஹ்லுஃபூன ஃபீஹா, நாங்கள் ஆரம்பமாக நரகத்துக்கு போவோம், நரகத்தில் தண்டிக்கப்படுவோம், கொஞ்ச நாளைக்கு பின்னால் அல்லாஹ் எங்களை வெளியெடுத்துருவான், அப்புறம் உங்களே போடுவான்டா, யாரு முஸ்லீங்களை உங்களே அல்லாஹ் தஆலா நரகத்தில் என்ன செய்வாங்க போடுவாங்க, எவ்வளோ நியாயமாக விளங்குற மாதிரி என்ன செய்யறா பேசுகிறேன், நாங்கள் நரகத்துக்கு போகிறோம்னு முதல்ல சொல்லிட்டாங்க, சொல்லி அங்கே கொஞ்சம் காலம் இருப்போம் பின்னர் வெளியே வந்துடும், அதுக்கு பின்னால் நீங்கள் போவீங்க அப்படின்றாங்க. ஃபகா அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, எஹ்ஸவு ஃபீஹா, அதில் நாசமடையுங்களை நாங்கள் நரகத்தில், நரகத்தில் நாசமடையுங்கள், வல்லாஹி லா நஹ்லுஃபுக்கும் ஃபீஹா அபதன், ஒரு நாள் உங்களுக்கு பின்னால் நாங்கள் அதுக்கு வரமாட்டோம், ஒரு நாளும் அதுக்கு பின்னால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சும்மா கால் ரெண்டா போய் சொன்னாங்களா, மூணா ரசூலா கேட்குறாங்க, ஹல் அன்தும் சாதிகிய அன் ஷைனின் சஅல்துக்குமன், இதுக்கப்புறம் நான் ஒன்று கேட்பேன் உண்மை சொல்வீர்களா, இப்பொழுது நான் ஒன்றை கேட்பேன், அதில் இதற்கு பிறகுன்ற வார்த்தை வரலை, அந்த தர்த்தி பதில் தான் சரியா, இதுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன் அதாவது நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகாலு நாமியா அபல் காசிம், அவங்க சொல்கிறாங்க நான் உண்மை உரைப்போம், ஹல் ஜஅல்தும் ஃபிஹாதிஹாதி சும்மா, ஆட்டில் நஞ்சு கலந்தீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், மூணாவது கேள்வி தான் கேட்டாங்க, ஆட்டில் நஞ்சு கலந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. காலு நாம் கலந்தோம், நான் எப்படி உண்மை சொன்னாங்க, காலு நாம் நாங்கள் கலந்தோம் அப்படின்னாங்க. மாஹமலக்கும் அலாதாலி ஏற்றுக்கிட்டாங்க, குலசையை ட்ரை பண்ண உண்டு, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. காலு அரதுனா இன் குந்த காதிபன் நஸ்தரி வ இன் குந்த நபியன் லம் யதுர்ரக், பதில பாருங்க, நீங்கள் வந்து பொய்யராக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சுருவோம், நீங்கள் மௌத்தாகிருவீங்க, இந்த சமுதாயமே நிம்மதி பெற்றோம், பொய் நபியை என்ன செஞ்சிட்டோம் கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பதில் என்ன வரணும், உண்மையான நபியாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா சொல்லணும், அப்படி சொல்லலை, உண்மையான நபியாக இருந்தால் அவங்களே பாதிக்காதுண்டா, எப்படி உண்மையான நபியாக இருந்தால் அந்த நஞ்சு உங்களை பாதிக்காது, அப்போ இதுக்கான நஞ்சு வச்சிங்க எப்படி சொல்லணும், அதை பொய்யான நபியாக இருந்தால் நாங்கள்லாம் நிம்மதி அடைந்து விடுவோம், இல்லை என்றால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம் தானே சொல்லணும். ஒரு நாலு யூதர்களுடைய வரலாற்றில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய காலத்தில் இருந்ததை ஏற்றுக்கலை,
இப்படி சொல்லுவார்களே தவிர ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். அப்ப பொய்யா இருந்தா நீங்க மவுத்தாகிடுவீங்க, இல்லை என்றா உங்களை அது பாதிக்காது அப்படி என்று பதில் சொன்னார்கள். அப்படி என்றால் உலகத்திலே மிக சிறந்த தூதர், வகி இறங்கக்கூடிய ஒரு தூதரிடத்திலேயே வார்த்தை ஜாலங்கள் இவ்வளவு செய்வார்களாக இருந்தால், இன்றைக்குள்ள ஒப்பந்தங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல எதுலாம் இப்படி செய்யலாம் நினைச்சு பாருங்க பாபம். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் செய்ய வாய்ப்புண்டு, என்னென்ன நோக்கத்திலாம் செய்ய வாய்ப்புண்டு. சும்மா நம்ம யுத்தம் செய்ய மாட்டோம் ஒரு ஒப்பந்தம் போட்டா உண்மை சொல்றாங்கன்னு அர்த்தமா, நிலத்தையே திருடுவான்ற அபித்தோட சொல்றாரு. அப்ப சாதாரண நிலத்தை திருடுவான இந்த மாதிரி வரலாறு ரெண்டு பேர்ல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான்னு நினைத்து பாருங்கள். அந்த மாதிரியான சதிக்குடம் படைத்தவர்கள் தான் யூதர்கள், கோழைகள். தங்களை பற்றிய அச்ச உணர்வை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வார்கள், ஏற்படுத்துவார்களே தவிர உண்மையில் வீரர்கள் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இன்னொரு சில செய்திகள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுதும் தாங்கள் எப்பொழுதும் சிந்தித்து சிந்தித்து மார்க்க ரீதியான விஷயங்களில் பொய் சொல்லக்கூடியவர்கள், கூட்டக்கூடியவர்கள், குறைக்கக்கூடியவர்கள். இப்பொழுது அவர்கள் யூத மதம் என்று சொல்லி இந்த சமுதாயத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த மத அறிமுகம் என்பது திரித்து மதகுருமார்களால் உருவாக்கப்பட்ட ஒரு, அதாவது மேடப்பட்டு சொல்வார்களே அப்படி செய்யப்பட்ட ஒரு அம்சம் தான் எனது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், அதாவது ரெண்டு பேர் யூதர்களுக்கு மத்தியில் விபச்சாரம் செஞ்சாங்க, ஒரு ஆணு பெண்ணு விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. வழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ரசூலாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, ரசூலாங்கிட்ட வழக்கு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தஜிதுன ஃபி தௌராத்தி, தௌராத்தில் நீங்கள் வந்து ஃபிஷானி ரஜம், கல்லறிந்து கொள்ளல் சம்பந்தமாக என்ன வாசிக்கிறீங்க, என்ன ஓதுறீங்க? ரசூலாங்க கேட்டாங்க, குர்ஆன்ல கேட்டாங்க, குர்ஆன்ல கேட்கல. எவ்வளோ ஒரு சும்மா நினச்சி பாருங்க, ஒரு ஆட்சியாளர் உங்களுடைய வேத புத்தகத்தில் என்ன தீர்ப்பிரிக்கப்பான்னு கேட்டால் அந்த சமுதாயம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அங்கே இந்த யூதர்கள் யோசிப்பாங்க, இந்த யூதர் என்ன செய்வாங்க தெரியுமா, உடனே சந்தோஷப்பட மாட்டாங்க. உடனே உணர்ச்சி வசப்படாத ஒரு சமுதாயம் யாரு, யூதர்கள் தான். எப்பயும் சதி உள்ளவன் உணர்ச்சி வசப்பட மாட்டான், பார்த்தீங்களா, சதி உள்ளவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். ஏன், அகப்படுறது உணர்ச்சி வசத்தில் தான். அது அந்த சிந்தனை அவர்கள் இருக்கு. சொன்ன உடனே ரசூலா கேட்குற உங்களோட வேதத்தில் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுக்க கேட்கிறார்கள். ஃபகாலு நஃப்லஹும் வயுஜ்லதூன், அவங்களை அவமானப்படுத்துவோம், கசையடி அடிப்போம் அப்படின்றாங்க. எப்படி அவர்களை அவமானப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம், கசையடி அடிப்போம் அப்படி என்றார். பக்கால அப்துல்லா இப்னு சல்லாம், அப்துல்லா இப்னு சல்லாம் இருக்கிறார் அங்கே, ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவர், யூத மத குரு. அவர் சொல்றாரு, கதப்து, பொய் சொல்றீங்கன்றார். அவர் என்ன சொன்னாரு, பொய் சொல்றீங்க, அப்படி எதுவும் இல்லை, இன்ன பீஹர் ரஜும், கல்லறிந்து கொள்ளல் தௌராத்திலே உண்டு என்றார். கல்லறிந்து கொள்ளல் தௌராத்திலே உண்டு அப்படி என்று சொல்லிட்டு அத்தௌபி தௌராத்தி ஃபனஷரூஹா, அப்போ தௌராத்த கொண்டாரு, பெரிய ஏடா தானே இருக்கும், ஏடை கொண்டு வச்சு அவங்களை ஒரு ஆள் வாசிக்கிறாங்க, ஹீப்ருவில் வாசிக்கணும். பரக்கத்திபுன் நௌஃபுல் மாதிரி ரதியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி ஒரு சிலர் தான் என்ன செஞ்சாங்க, எழுதக்கூடியவர்களாக இருந்தார், மற்றவங்களாம் ஹீப்ருவில் வாசிக்கணும். வாசிக்கிற நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருவர் அப்படி வாசிக்கிறார், ஹதீஸில் எப்படி வருதுன்னா, இப்படி வாசிக்கிற நேரத்தில் நம்ம புத்தகத்தை கை வச்சு தானே வாசிக்கணும், எங்கே ரஜிமுடைய வசனம் வருதோ, கல்லறிந்து கொள்ளல் வசனம் வருதோ, அந்த இடத்துல கையை வச்சு என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க, அந்த சப்ஜெக்ட் தான் வாசிக்கிறாங்க. எங்கே கை இருக்குது, அந்த ரஜிமுடைய இடத்துல கை இருக்குது, கல்லறிந்து கொள்ளல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் விரல் என்ன செஞ்சுது, மறைச்சிக்கன்னு என்ன செய்கிறாங்க, அதை வாசிக்கிறீங்க. அப்போ அப்துல்லா இப்னு சொல்லலாம், இர்ஃபா, ஏதா கையை தூக்குங்கண்டாரு, அந்த கையை என்ன செய்ய தூக்குங்கண்டார் அப்துல்லா இப்னு சொல்லலாம், தூக்கினாரு. அந்த இடத்தில் ஆயத்து ரஜிம் இருந்தது. உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, முகமது உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னா, முகமது உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. சுபஹானல்லாஹ் பாருங்க, ஃபகாலு சதக முஹம்மத், முகமது உண்மை சொல்லிட்டாரு, இந்த தண்டனையை கொடுத்தா ஆகணும்ட்டான். இயன்ற அளவுக்கு சதி மூலம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி எடுப்பார்கள், அகப்படுற கட்டம் வந்தா ஏற்றுக்கொண்டு தங்கள் நல்ல தன்மையை நிரூபித்துக் கொள்வார்கள். ரெண்டு இடத்துலையும் தப்பு மாட்ட மாட்டாங்க, இரண்டு இடத்துலையும் ஜோன் கென்னடியை கொண்டதும் அது பாராட்டு பெற்றதும் யாரு, அவர்கள் தான், கொன்றதும் அவர்கள், தலைவரை கொண்டு விட்டார்கள் தற்கொலை செஞ்சா வந்தான் யாரு, அவர் நினைச்சு பாருங்க, ரெண்டே நினைச்சு பாருங்க, ஒரு ஆளை கொண்டுட்டு இந்த சமுதாயத்துல தான் கொண்டிருப்பாங்கன்னு விசாரணை வருவதற்கு முன்னாலே தலைவரை கொண்டு விட்டார்கள், அந்த சமுதாயத்தில் நாலு பேர் தற்கொலை செஞ்சாங்கன்னு வைங்களேன், மக்கள்கிட்ட என்ன வரும், இப்படி ஒரு சிறுபான்மையா இருந்து கொண்டு இவ்வளோ ஒரு பற்றோட தலைவரோடு இருக்கிறாங்களா, அந்த செய்தி பரவுமா இல்லையா, பரவிடும். யூதர்களுடைய சிந்தனை போக்கு எப்படி, எந்த அளவுக்கு என்றால் பிரபல்யமான முஸ்லீங்களோட சிந்தனை போக்கு அவங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன், எல்லாரையும் சொல்லலை, ஒரு அளவு. உதாரணமாக இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெரிய சஞ்சிகை இருக்குன்னு வைங்களேன், அந்த சஞ்சிகை இழுத்து மூடப்பட்டேன்டா முஸ்லீம் அல்லாஹ் அக்பர் சந்தோஷப்படுவாங்க தானே, அவன் சந்தோஷப்பட மாட்டான், இழுத்து மூடப்படுற கட்டம் கேள்விப்பட்ட அவன் முதலாக போவான், ஏ மூட போறாய், நடத்து நீ, நான் தாரே பண்ணுவான், என்ன நீ நடத்து நான் இன்வெஸ்ட் பண்றேன், எந்த சஞ்சிகையில
அந்த சமுதாயத்துக்கு எதிராக வந்ததோ எதுவும் அதில் வராது. அட்லீஸ்ட் என்ன செய்யாது, எதுவும் அதில் வராது. அப்படியே வந்தால் ஆதரவான விஷயங்கள் என்ன செய்யும், வரும். இன்றைக்கு உலக மீடியாக்கள் என்று இருக்கக்கூடியவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் என்பது எப்படி தெரியுமா, கத்தியை காட்டி கம்ப காட்டி இல்லை. எதனால் இருக்கிறான் தெரியுமா, மூடப்பட்ட நிலைமையில் உள்ள மூடுற நிலைமைக்கு வரும் நஷ்டம், உடனே பணத்தை என்ன செய்யறது, இன்வெஸ்ட் பண்ணி நீயே நடத்தி, இவன் நடத்த மாட்டான், நம்ம வாங்கியா எடுத்துக்கொடுறோம், வாங்கி மாத்தி விட்டோம் சந்தோஷமா போடுவோம். அவங்க அப்படி இல்லை, பணத்தை கொடுத்து நீ இன்வெஸ்ட் பண்ணி நீ செய்வோண்டதான் அப்படின்னு ஒப்படைச்சிருவான். ஆனா மனிதனுடைய இயல்பு என்ன, கொடுத்து கவனிச்சா மிக உறுதியான கொள்கைவாதியை தவிர மற்றவங்க என்ன செஞ்சிருவா, காணாம போயிடுவாங்க. இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ மீடியாக்களில் முஸ்லிம்களுடைய செய்திகள் திட்டமிட்டு மறைக்கப்படுவதும் சிதைக்கப்படுவதும் அல்லது சொல்லப்படாமல் இருத்தலும் யூதர்கள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட மீடியாக்கள் ஆரம்பித்தவர்களுடைய வரலாறு தான் படிச்சிருப்போம். விக்கிபீடியாலாம் எடுத்தா யார் ஆரம்பிச்சது, இது இந்துக்கள் நடத்துவது, இது கிறிஸ்தவர்கள் நடத்துவது, அவர்கள் நடத்துவது, ஃபண்ட் பண்றது யாரு, இடையில விழுந்துச்சே அப்ப இதை கொடுத்தது யாரு என்று பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்க, அவர்களாக இருப்பார்கள். இது அவர்களுடைய மோசமான சிந்தனை, அதாவது சிந்தனை போக்குகளில் ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, என்னால் முடிந்த அளவு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் சொல்ல என்று நினைத்தேன், அந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல அம்சங்கள் இருக்கின்றன, விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றாலும் அதாவது முழுமையாக சொல்ல முடியாது விட்டாலும் கூட ஒரு அறிமுகமாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நாம் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் எம் சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் அதற்கேற்ப செயல்பட வேண்டும் ஒரு அம்சம். இரண்டாவது, சாதாரண மக்கள் நம்ம என்றைக்கும் நல்ல முறையில் தப்பணும் என்றால் அல்லாஹு தாலா என்ன சொல்றான், தத்தப்பு ஒத்தஸ்பிரு லா யதுருக்கும் கைதுகும் ஷைஆ, உங்களது இறையச்சமும் உங்களது பொறுமையும் தான் உங்களை என்ன செய்யும் காப்பாற்றும், அவருடைய சதி உங்களை என்ன செய்யாது பாதிக்காது. காரணம், அவருடைய முழு சதியும் யாருடைய கையில் இருக்கிறது, வைன்கான மக்ருஹும் லிதசூலமின் ஹுல்ஜிபால், இறைவனது கையில் இருக்கு. இந்தல்லாஹி மக்ருஹும் இந்தல்லாஹி மக்ருஹும், அல்லாஹ்விடத்தில் அந்த சதி என்ன செய்கிறது இருக்கிறது என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி எமக்கு சூழ நடக்கக்கூடிய சதிகளை புரிந்து எமது இறையச்சத்தையும் எமது கொள்கையை காப்பாற்றி வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியால் புரி வணகாதமா ஐந்தி வல்லாஹூல் கௌலிஹாதா வஸ்ஸஃபிருல்லாஹி லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.